தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ ஆஞ்சநேயஸ்வாமினஹ. நாளை ஒரே இரும்பா இருக்கு, நாளை கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஸ்ரீராம் ராம் ராம் கூஜம் தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம் ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானனம் தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் நரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. தூரீகிருத சீதார்த்தி பிரகடீகிருத ராம வைபவ ஸ்ஃபூர்த்தி தாரித தசமுக கீர்த்தி புரதோ மம பாது ஹனுமதோ மூர்த்தி. வாமே பூமி சுதா புரஷ்ச ஹனுமான் பஷ்சாத் சுமித்ரா சுதா சத்ருக்னோ பரதஷ்ச பார்ஷதலயோர் வாயுவாதி கோணேஷு ஜெய் சுக்ரீவஶ்ச விபீஷணஶ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருச்சி ராமம் பஜே ஶ்யாமலம் கோதண்ட மண்டித கராதி கமலாயதாக்ஷாதி மார்த்தாண்டவம்சதிலகாதி மனுஜேந்திரவேஷாதி சீதாமுகாப்ஜமதுபாதி சகதாபிராமாதி. ராமாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே சகத் பிரபன்னஸ்ய ஜனஸ்ய ரக்ஷா கிருபாம்புதேர்யஸ்ய மஹத்ரதம் ஸஹ ராம சதா வியாத்ரமணீய கீர்த்திஹ சீதாபதிர்மாம் சரணம் ப்ரபன்னம் சர்வஸ்ய லோகஸ்ய சதா சபுத்தி நாமாத்மகோ பாதி ஹரீஷயோர்யா தயா சுதாப்திர் லலிதாத்மகோ மே ராம சதா வக்ர சரோருஹேஸ்து பக்தவாத்சல்ய ஜலதே பரமானந்த ரூபினஹ அஸ்மதாச்சாரியராஜஸ்ய ப்ரபன்னோஸ்மி பதாம்புஜம் சாஸ்தாரம் ஜகதாம் ப்ரபன்ன ஜனதா சம்ரக்ஷணே தீக்ஷிதம் த்ராதாரம் சகலாத்பயாதே ஹரிஹர பிரேமாஸ்பதம் சாஸ்வதம் தந்தாரம் நிஷிரக்ஷணாய கரிராட் வாகம் ஹிருதம் க்ஷேமதம் பிரத்யக்ஷம் து கலௌ த்ரியம்பக புராதீஷம் பஜே பூதயே த்ரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமாம் தேசாஸ்தாரம் குலதெய்வதி புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத். ஹனுமதே நம ஸ்ரீஹரயே நம. ஸ்ரீமத் ராமாயணம் மகேதிகாசம் ஆதியான காவியமும் கூட தியாருஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே அப்படின்னு ஒரு ஒரு சர்க்கமும் முடிகிறதே நம்ம சொல்றோம். ஆதியான காவியம் ராமாயணம் ஆதி கவி வால்மீகி கவிதைங்கிற நடைய முதல் முதல்ல லோகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறதே வால்மீகி தான். அதுக்கப்புறம்தான் பின்னாடி காளிதாசன் பவபூதி பின்னாடி எல்லாரும் வரா. அதனால ஆதி கவி வால்மீகி எட்டெட்டு அக்ஷரங்களாக 4 8 32 அக்ஷரங்கத்துக்கு அனுஷ்டுப்பு விருத்தம்னு பேர். முக்கியமா 7 விருத்தங்கள் இருக்கு, இன்னும் பல விருத்தம் இருக்கு. காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜகத்யஹா அப்படின்னு சந்தியாந்திரம் பண்றவா சொல்லுவோம் இல்லையா. 7 சந்தஸ் இருக்கு. காயத்ரின்னா 24 அக்ஷரங்கள்,
அனுஷ்டுப்பு அப்படின்னா 32 அக்ஷரம். இந்த 32 அக்ஷரத்தில் ஸ்லோகம் வால்மீகி தான் பண்ணுறா. பெரும்பாலும் ராமாயணத்தில் அனுஷ்டுப்பு விருத்தமாகவே இருக்கும், ரொம்ப லலிதமாக இருக்கும். பாகவதம் போல் கொஞ்சம் கடினமாக இருக்காது, லலிதமாக இருக்கும் ராமாயணம். ஆதிகவி, ஆதிகாவியம் இந்த ராமாயணம். இது ஏதோ கதை மாத்திரம் சொல்ல வரல. நமக்கு ராமன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இருந்தார், வசிஷ்டர்னு ஒரு வாத்தியார் அவாத்தில் இருந்தார், சுமந்திரர்னு ஒரு மந்திரி இருந்தார்னு ஏதோ ராஜா ராஜ கதைகள் சொல்லுவாளோடும். ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார்னு சொல்கிறா போல கதை இல்லை ராமாயணம். தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம். மேலாக பார்த்தா நம்ம குடும்ப கதை போல தான் இருக்கு. அண்ணா தம்பிகள், அங்கே ஒரு சொத்து விவகாரம் வந்தது, அதில் யாருக்கு சொத்து உண்ட கலசலை கைகேயி கூணி வள்ளம் பண்ணி விட்டா. லோகத்தில் எந்த குடும்பத்தில் இல்லை இந்த விஷயம். சொத்து சண்டைங்கிறது லோகம் முழுக்க இருக்கு. ஆனால் ஒரு ஆச்சரியம், அதில் சம்மந்தப்பட்டவா சண்டை போட்டுக்கல பரதனோ ராமனோ. சொத்துக்காக வேற பெயர்கள் மெனக்கிட்டாலே ஒழிய ராமனும் பரதனுக்கு ராஜ்யம்னு சொன்னபோது ஒன்றும் சொல்லலை. அதை விட ஒருபடி மேலே சொன்னார் கம்பர், என் பெண்ணவன் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு சொன்னார்ங்கிறார். எனக்கு பின்னாடி வந்தவனுக்கு பரதனுக்கு கொடுக்க போறேன் ராஜ்யம்னு சொன்னால் நான் எனக்கு கிடைச்சா போலதானே, நாங்கள் வேற வேற இல்லையே. சகோதரால் எனக்கு கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமோ அதுக்கு மேல ஒருபடி சந்தோஷம் பரதனுக்கு கிடைச்சதுன்னு தான். இது திரேதாயுகமா இருக்கிறதுனால நமக்கு நம்பு இப்போ காலத்துக்கு அதிசயமா இருக்கு. நான் இப்போ உள்ள அண்ணாவோ தம்பியோ என்ன சொல்லுவான், ரோட்ல போறவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கூட பிறந்தவனுக்கு கொடுக்க மாட்டேன்பான். பூரே ஒரு தெரியாதவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், தம்பி குடும்பம் அண்ணா போயிடணும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். கூட பிறந்தவன் குடும்பம் எப்படியானு போகட்டும், சந்தியில் நிக்கட்டும்னு சொல்லுவான். ஏன்னா இது கலிகாலம், திரேதாயுகமாக இருக்கிறதுனாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ கதைன்னு சொல்கிறோம் பார்த்தேல ராமாயணத்தை. ஏன்னால் நம்ம காலத்தோடு ஒத்து போக மாட்டேங்கிறது, நம்மளோட மேட்ச் பண்ணி பார்க்க முடியாததெல்லாம் கதைன்னு சொல்லிவிடுறோம். ஏதோ கதை சொல்கிறார் அப்படிங்கிறோம், கதையாக நடந்தது தானே சொல்கிறோம். திரேதாயுகத்தில் நடந்த விஷயம்தான், ஆனாலும் கதைன்னு ஏன் சொல்கிறோம்னா நம்ம இந்த காலத்துக்கு ப்ரெசண்ட்டுக்கு நம்மளோட ஒத்து போக முடியல. அப்பாவுக்காக அகண்ட ராஜ்யத்தை ஒரு பையன் தியாகம் பண்ணுவானா, அண்ணாக்காக ஒருத்தன் நானும் ஜட போட்டுக்கிறேன் மறுபடி கட்டிக்கிறேன்னு ஓடி வருவானா சித்திரக்கூட்டத்துக்கு. இன்னொரு தம்பி எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையான்னு பார்க்காம உருமிலையிட்ட கூட சொல்லிண்டாரா சொல்லிக்கலையா தெரியல, ராமனோட கைங்கரியமே லட்சியம்னு ஓடி வருவானா பின்னாடி. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதாக சுபதஷ்டதேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாரா, புரியல. ஆனாலும் ஒரு குடும்ப கதை போல இருக்கு. வால்மீகி சொன்னார் மேலாக பார்த்தா குடும்ப கதை போல இருக்கும், காமார்த்த குண சம்பன்னம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னால் தர்மம் பொதிஞ்சிருக்கான், தர்மார்த்த குண விஸ்தரம். உள்ள போக போக தர்மங்கள் இருக்கு. தர்மம் தர்மம்னா என்னன்னா, தர்மங்கிற சொல்லே நம்ம மதத்துல உண்டிதான் உண்டு. மேதாவிகள் யோசிச்சு பார்க்கணும், பாக்கி எந்த மதத்திலையும் தர்மங்கிற சொல்லு கிடையாது, புண்ணியத்துக்கும் சொல்லு கிடையாது. பாபத்துக்கு வேணா சொல்லிருக்கு, நரகத்தை பத்தி வேணா விஸ்தாரமா சொல்றா, ஆனா தர்மம்னோ புண்ணியம்னோ சொல்றதெல்லாம் நம்ம மதம்தான். அதுக்கப்புறம் வேணா அப்புறம் ஏதாவது பேர் ஏற்பட்டிருக்கலாம். ஆதியா சொன்னதுங்கிறது இந்த சொல்ல அறிமுகப்படுத்தினதே நம்ம மதம்தான். தர்மம்னா எது தர்மம்னால் வேதத்துல எது சொல்லியிருக்கோ அதுதான் தர்மம். வேத பிரணிஹிதோ தர்ம. அதர்மம்னா எது அதர்மம்னால் அதர்மஸ்தத் விபர்யயஹ. வேதத்துல எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் அதர்மம், வேதத்துல எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் தர்மம். அப்போ வேத நெறிப்படி வாழ்க்கை நடத்தான், வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அது போல நடத்தணும். வேதம் பெரிய சமுத்திரமா இருக்கே, அதை நான் எப்படி அறிவேங்கிறதே தான் ஸ்மிருதிகள் ஏற்படுறது. மன்வாதி ஸ்மிருதிகள், ஜாபாலி, வசிஷ்டர் முதலிய மகரிஷிகள்லாம் எல்லாரும் ஸ்மிருதிகள் பண்ணியிருக்காள். அதில் பிரதானமாக மனுவோட ஸ்மிருதி,
களவு பாராசரா ஸ்மிருதாகனு பராசரருடைய ஸ்மிருதிக்கும் கலிக்கு அத்தாரிட்டி கலியில அத்தாரிட்டியாக சொல்லியிருக்காள். வியாசருடைய அப்பாவுக்கு பராசரர்னு பேரு, அதுவும் புரியல எனக்கு, ஸ்மிருதிகளும் புரியல, குழப்பமா இருக்குன்னா அப்ப ஏற்பட்டதுதான் இந்த இத்திஹாசங்கள். வேதத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத தானே நடத்தி காமிக்கிறாள் அவதாரம் பண்ணி பகவான். காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவரத்னாட்யம். உள்ள போக போக என்ன இருக்குன்னால், சமுத்திரம் மேலாக பார்த்தோமானால் கரையில ஏதோ அலை அடிக்கும், சோர்னு சத்தம் கேட்கும், ஏதானு சிப்பிகள் ஓரத்துல வந்து ஒதுங்கும் அலையில நத்தை வரும். அப்புறம் உள்ள போக போக கிளிஞ்சல்கள், அப்புறம் முத்து கிடைக்கும், ஆக்சிஜன் கட்டுனு ரொம்ப உள்ள இறங்கினான் 5 மைல் 10 மைல் தாண்டினால் பவழப்பாறையே கிடைக்கும். பவழப்பாறை என்னென்ன உண்டோ எல்லா ஆச்சரியங்களையும் கொடுக்கும். எல்லா ரத்னங்களும் நிறைஞ்ச இடம் சமுத்திரம். அதனால அதற்கு ரத்னாகரம்னு பேர், சமுத்திரத்துக்கு ரத்னாகரம்னு பேர். சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். சமுத்திரத்துல அல்ல அல்ல ரத்னம் எப்படி வருமோ அது போல ராமாயண கதையை திரும்ப திரும்ப படிக்க, திரும்ப திரும்ப கேட்க, அதை ஆலோசிக்க ஆலோசிக்க புதுசா இருக்குமாம். பல விஷயங்கள் நமக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், புரியாததெல்லாம் புரியும் ராம கதையில. அதுல இருக்கிறத மாத்திரம் அழகா எடுத்து சொல்லிவிட்டார். ஆனால் வால்மீகி ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய அர்த்தங்களை எடுத்து சொன்னாலானால், அவ அந்த வால்மீகி ஹிருதயத்துக்கு விரோதம் இல்லாத சொல்லிவிட்டாரானால் என்னைக்கும் புதுசா இருக்கும் ராமாயணம். அது போலதான் பாகவதம் அழுக்குமா, பாராயணம் பண்றதே அழுக்கிறதா, திரும்ப திரும்ப பாராயணம் பண்றமே பண்றவாள். அப்ப கதையில மாத்திரம் அழுத்து போறதுக்கு என்ன காரணம்னால், சொந்த சரக்கெல்லாம் போட்டு இல்லாத்தையும் பொல்லாத்தையும் பண்ணி அவியல் பண்றா, அதனால அழுத்து போறது. உள்ளதை மாத்திரம் ஸ்லோகம் அர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தாலானால் பாராயணம் பண்ணா எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அது போல இருக்கும் கதை சொன்னால். அதை விட இன்னும் நன்னாவே இருக்கும் நம்மளுடைய பிராகிருத பாஷையிலையும் எடுத்து சொல்றது ராமாயணம். அதுக்கு இவாளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அந்த கிரந்தத்துல இவாள் நன்கு அதுல பரிச்சயம் ஆயிருக்கணும். நிறைய பாராயணம் பண்ணிண்டு ராமனை உபாசிச்சுண்டு உபாசகாலாவும் இருக்கணும். தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். கேட்க கேட்க நமக்கு சர்வஸ்ருதி மனோகர், எல்லாருடைய காதையும் குளிர பண்ணக்கூடியதா இருக்கு இந்த ராமகதை. ரொம்ப உயர்ந்த சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். அதுல அயோத்தியா காண்டம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அயோத்தியா காண்டம் இப்ப நடக்கிறது. பரதன் கேகய தேசத்திலேருந்து வந்து தசரதருக்கு செய்ய வேண்டியதான ஊர்துதைகமான கர்மாக்கள் எல்லாம் பண்ணிவிட்டு வசிஷ்டர் பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ண, பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியது சித்திரக்கூடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிவிட்டா. எதா இருந்தாலும் இனிமே சுபம் ஸ்வீகாரம், சந்தனம் எடுத்துக்கிறதோ சக்கரை எடுத்துக்கிறதோ புஷ்பம் எடுத்துக்கிறதோ மங்கள திரவியங்களை இனிமே அண்ணா ராமண்ணாவோட தான். ஏதோ கர்மா நிர்பந்தம் இருந்தது, தசரதரோட தேகம் என்ன கொப்பரையில் இருந்தது, அதுக்காக 12 நாள் கட்டுப்பட்டேன். இப்போதுமே 12 நாள் காரியம்ங்கிறது பைத்திருக்கமான காரியம், சுபம்னு பண்றோம் இல்லையா, கிரேக்கியம்னு சொல்றாலும் அது நமக்காக பண்ணிக்கிறது. அதுவும் போனவருக்கு நினைச்சு நடுவா தெரியாதுவா, 12 நாள் சம்பிகரணம் இருந்தது தான் போனவருக்கு. அந்த பிண்ட சம்மேளனம் ஆயிடுதானால் அப்புறம் அவளோட பார்க்க முடிஞ்சுடுது. மறுநாளைக்கு நவகிரகம் பண்ணிக்கிறதோ இந்த சுபஸ்வீகாரம் பண்ணிக்கிறதோ அது நமக்காக, இருக்கிறவாள் க்ஷேமமா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு ஆயுர் ஆரோக்கியத்தோட மங்களமா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறது. பரதன் சொன்னால் சபுண்டிகரணம் ஆயிடுது, இனிமே எனக்கு பாயசமோ சந்தனமோ புஷ்பமோ அண்ணா இல்லாம கிடையாது, ராமண்ணாவோட தான் எதா இருந்தாலும் வாங்கோ சித்திரக்கூடம் போலாம்னு கிளம்பி வர ராஜாவா இருக்கா. அவர் ஏத்துக்கலைன்னா கூட இப்ப தசரதரும் இல்லையே, ராமனும் காட்டுல இருக்கார், இவருக்கு தான் ராஜ்யம்னு சொல்லிட்டு போயிருக்கார் தசரதருங்கிறதுனால. கூட சைன்யங்களும் கூட வரா, எல்லாத்துக்கு மேல ராமனை பார்க்கலாம் பரதனோட கூட இன்னொரு ஆவல். அதனால மாதாக்களும் கூட பல்லாக்களை கிளம்பி வரா, வசிஷ்டாதிகள்லாம் வரா, பிரக்ஷுப்தமான மந்திரங்களை சொல்லிட்டு வரா முன்னாடி வசிஷ்ட வாமதேவாதிகள்லாம். பரதன் வரே கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார். குஹன் முதல்ல சந்தேகப்பட்டார், என்ன பெரிய சைன்யத்தோட வந்திருக்காளே, ஒரு கால் ராமனை சண்டை போட போறாரா ராமனோட, என்னேன்னு எதிர்பார்த்தால் அண்ணாவை எப்படியான திருப்பி அழிச்சுன்னு போயிடணுங்கிற ஒரு நோக்கத்தோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு பரதன் சொன்னதுமே, தன்யஸ்துவம் நத்வயா துல்யம் பஷ்யாமி ஜகதீதலே. உடனே குஹன் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களை போல பாக்கியசாலின்னு அவத்தன் கண்டதில்லை பரதா, உங்களை போல புண்ணியாத்மான்னு அவத்தரை பார்த்ததில்லை. தன்யஸ்துவம் நத்வயா துல்யம் பஷ்யாமி ஜகதீதலே. ஏன்
முயற்சி இல்லாத கிடைச்ச ராஜ்யத்தை தியாகம் பண்ணிவிட்டு அண்ணாட்ட கொண்டு சேர்ப்பேன், அவருக்கு தான் இது வந்து தகும், நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேளே. அயத்தநாதாகதம் ராஜ்யம் எஸ்துவம் தெக்து மிகேச்சசி. அது வேண்டாம்னு உபேட்சிச்சு விட்டு ராமண்ணா தான் பெருசுன்னு நினைக்கிறீங்களே, சொத்தை கொண்டு வச்சா தானே தெரியும் நடுப்புறேன். அண்ணாவா தம்பியா சொத்தாங்கிறது சொத்து வரத்தே தெரிஞ்சுப்பள். கிராமத்துல பரிகாசமா சொல்லுவா, அம்மி உனக்கு குழவி எனக்கும்பானா, பாகம் பிரிச்சா பிராதாக்களுக்குள்ள பாகம் வந்துதானால் எதை பிரிக்கிறதானாலும் சரியா பிரிக்கணும். அதனால அம்மி உனக்கு குழவி எனக்கும்பானா, வெறும் குழவியை வச்சுன்னு இவன் என்ன பண்ண முடியும், வெறும் குழவி இல்லாத அம்மியை அவன் என்ன பண்ண முடியும், உடச்சுதான் எடுத்துக்கணும். வைரத்தோடா இருந்தாலும் குத்தியா இருந்தாலும் பா. தீட்சிதர் சொன்னார், நீலகண்ட தீட்சிதர், இன்னன்னார பரீட்சை பண்ண வேண்டிய உரகல் போல ஒரு சந்தர்ப்பம் இருக்கா, எப்படி தங்கத்தை கொண்டு கொடுத்தா இது தங்கமானு பார்க்க கடையில பரிச ஒரு கல் வச்சு அதை சோதிக்கிறாலும், உரகல்லு சொல்ற அதில் உறைஞ்சி பார்க்கறாலும், அதுபோல ஒரு கஷ ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒத்தொத்தரை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னார் தீட்சித. புத்திரகுணாக சுவாதந்திரியே தாரகுணாச்ச அதிவேதன அவசரே பிராதிருகுணாக தாயவிதவு. புத்திரனுடைய ஸ்வரூபத்தை எப்போ அறியலாம்னால் ஸ்கூலுக்கு போகிறதே காலேஜுக்கு போகிறதே அவனை இட போடக்கூடாதான், ஏன்னா அப்போ அவனுக்கு பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், செமஸ்டர் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அதனால அப்பா அப்பாம்பா, அப்பா உன்னாட்ட முடிய முடியுமாம்பான், நீ தான் எனக்கு உலகமேம்பான். அவனுக்கு ஒரு உத்தியோகம்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமும் நேற்றுக்கு இருந்தா போல இருந்தான், ஆனால் அப்போ சத்புத்திரன்னு அப்போ தீர்மானம் பண்ணிக்கோன்னா. கையில் 10 ரூபா பணம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு செலவு கணக்கு சொல்லாமல், அப்பா இந்தா உன்னோட தன வருஷமாக நீ என்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணத்துக்கு இந்தான்னு கொண்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது செலவுக்கு கொடுன்னு அப்புறம் கேட்டு வாங்கிண்டான். ஆனால் புத்திரகுணாக சுவாதந்திரியே, அதெல்லாம் எனக்கு 1000 செலவு இருக்குதும்பா, 10 ரூபா பணம் வரத்துக்கு முன்னாடியே சிலவன், அதுவும் அப்பாவை கொண்டே அவரோட ஒரு முயற்சியிலேயே இவனும் சம்பாத்தியம் பண்ணுவான், ஆனால் வரதுக்கு முன்னாடியே செலவு கணக்கு ஆரம்பிச்சு விடுவான், இதை பண்ணணும் அதை பண்ணணும். புத்திரகுணாக சுவாதந்திரியே, சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளையோட அந்த ஒரு மாற்ற தெரிஞ்சுக்கணும்னா, கேரட்டுன்னு சொல்றா இல்லையா இங்கிலீஷ்ல, 18 கேரட்டா, 20 கேரட்டா, 22 கேரட்டா. சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் பையனை தெரிஞ்சுக்கணுமா, பத்னியை எப்ப தெரிஞ்சுக்கிறதுனால் தாரகுணாச்ச அதிவேதன அவசரே. உடம்புக்கு ஒரு சிரமம் வந்து, ஒரு ஜுரம் வந்து, இல்லை ஏதோ ஒரு சிரமம் வந்து 4 நாளைக்கு படுத்து நுட்டாரானால் அப்போ முனகாதே புலம்பாதே. இப்படி பண்ணினுடையிலேன்னு இருக்கிற வியாதியை அதிகப்படுத்தி விட்டுவிடாம பேசி பேசி சத்தம் போட்டு, கவலைப்படாதீங்கோ நான் இருக்கேன், வெந்நீர் வச்சு தரேன், நான் தைலம் போடுறேன், உங்களுக்கு மருந்து வாங்கி தரேன்னு சமாதானமாய் ஆறுதலாய் பேசினாலானால் அப்போ நீ பாக்கியவான், நல்ல மனைவி அடைஞ்சிருக்கேன்னு அப்ப தெரிஞ்சுக்கும். வியாதி ஒரு பக்கம் வந்தா அப்பதான் ஒரு பக்கம் ஆரம்பிச்சு விடுவாள். இந்த அம்மா கையில வேப்பல எடுத்தா போல ஆட ஆரம்பிச்சுட்டாள், ஆனால் எதுக்குடா வந்தது இந்த வியாதி, என்னதுக்குடா இருக்கோம்னு நினைக்கிறா போல பண்ணிடுவாள் சில கிரகங்கள்ல. தாரகுணாச்ச அதிவேதன அவசரே, ஒரு சிரமம் வந்தா அப்ப தெரிஞ்சுக்கோ மனைவியோட மாத்து. அப்பவே சொன்னேனோ, அப்பவே சொன்னேனோ, எப்ப சொன்னேன் என்ன சொன்னேன்னு கேட்டா சொல்ல தெரியாது, ஆனா ஒரு கஷ்டம் வந்துருதானா சொல்லுவா, நான் அன்னைக்கே சொன்னேனோ அப்படின்பா. தாரகுணாச்ச அதிவேதன அவசரே பிராதிருகுணாக தாயவிதவு. தாயம்னா பாகம், பழைய காலங்கள்லயும் சரி இப்பவும் சரி பத்திரங்கள்ல தாய பத்திரம்னு தான் செட்டில்மெண்ட் பாகத்தை சொல்லுவா, தாயபத்திரம் பா. பிராதிருகுணாக தாயவிதவு, பாகம் பிரிக்கிறதே தெரிஞ்சுக்கோ சகோதரனே பா. எதை வேணுமோ நீ எடுத்துக்கோ, எனக்கு வந்து இந்த ஒரு வயத்துல பிறக்கிறதுங்கிறது கிடைக்குமா, திருப்பி ஒரு தடவை பிறக்க போறோமா தெரியாது, நேத்திக்கு பிறந்தமா தெரியாது, இந்த பிறப்பு தான், இந்த ஒரு ஸ்நேகம்தான் அதுல பெருசா இருக்க, சொத்து பெருசா இருக்க கூடாதுன்னு எத்தனை குடும்பத்துல விட்டு கொடுப்பாள். யாராவது ஒரு அண்ணா ஒரு தம்பி உலகத்துல லட்சத்துல ஒருத்தன் இருந்தா பெருசு, எதை வேணாலும் எடுத்து
க்ஷேமமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌக்கியமா இருக்கணும்னு அந்த பாவனையோட இருக்கிறவால் எத்தனை பேர் இருப்பாள்? அதெல்லாம் பிரிச்சா சரியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றவன் தான் லட்சம் பேர் இருப்பான். லட்சத்துல ஒருத்தன் தான் சொல்லுவான் இதெல்லாம் பெருசு இல்லையே அப்படி. பிராதுர்குணாக தாயவிதவு இப்படி சொன்னார் தீட்சித. அதை இங்கே பரதனை பார்த்துட்டு குகன் சொல்றாள், இந்த உலகத்திலேயே உங்களை போல ஒரு புண்ணியாத்மா நான் பார்த்ததில்லை குஹா. தான் முயற்சி பண்ணாத கிடைச்ச சொத்து. இவர் ஒன்றும் கை கைகிட்ட சொல்லி திருகல்ல கூனியை வச்சுட்டு ஏதாவது பண்ணுன்னு சொல்லலை, தானாக வந்திருக்கு. கூனியும் கைகேயோட முயற்சியாலையும் அவள் தன் சோமங்களில் இழந்தாலும் பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னு அப்படி ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி அப்புள்ள நன்னா இருக்கணும்னு வேகப்பட்டு பண்ணியிருக்கா. இந்த காளிதாசன் சொன்னார், இவ்வளவு பிரயத்தனப்பட்டாலே கைகே ஒரு நாளாவது பரதன் பட்டாபிஷேகம் ஏறினார், ஒரு அபிஷேகம் பண்ணிட்டார்னு பார்க்க கிடைச்சது அவளுக்கு கிடைக்கல. அவரும் 14 வருஷம் ஜடதான் போட்டிருந்தார். காளிதாசன் சொன்னார், கைகேயோட முயற்சிக்கு என்ன கிடைச்சதுன்னார். ஒரு ராத்திரி முழுக்க தசரதர கதற அடிச்சாலே பிறண்டு பிறண்டு அழுதாரே. அசம்பிரதாயாம் ஆசீனஹ தரண்யாம் தீர்க்கமுச்சுவசன்னு அழுதாரே. என்ன கிடைச்சதுன்னால் ஒன்னு கிடைச்சதுன்னார். ராமனும் சௌக்கியமா வனவாசத்துக்கு போயிட்டு வந்துட்டார், சகண்டமான ராஜ்யத்தை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கல, ஒன்னு கிடைச்சது என்னென்னால் இட்டுண்ட பூவியும் பொட்டையும் பூவியும் எடுத்தால் அதுதான் கிடைச்சது அவளுக்கு. இந்த முயற்சிக்கு ஒரு ராத்திரி முழுக்க தசரதர கதறி கதறி அழவிட்டு இந்த வரணை வாங்கினதுக்கு அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னால் 2-1 நாள்ல இட்டுண்ட பொட்டை எடுக்கிறா போலையும் பூ எடுக்கிறா போலையும் ஆச்சு. வைதவியை கபலாம் ஸ்ரீயம் காளிதாசன் சொன்னார், இவள் முயற்சிக்கு என்ன கிடைச்சதுன்னால் வைதவியம்ங்கிற பெரிய லாபம் கிடைச்சது. வேற ஒன்றும் இந்த முயற்சிக்கு வேற பெரிய பலன் ஒன்றும் தெரியல. தன்யஸ்துவம் நத்வயா துல்லியம் பஷ்யாமி ஜகதீதலே, உங்களுக்கு சமானமான பால் நான் ஒத்தரையும் பார்க்கல. அயத்னாதாகதம் ராஜ்யம் யஸ்தும் தெக்து மிகேச்சசி, இப்படியா தூக்கி எறிகிறலே சொத்த வேண்டாம் யாராவது சொல்லுவாள்? பைத்தியத்திட்டு கூட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா ஜாக்கிரதையை எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கு 10 ரூபா 20 ரூபா தெரியாதே தவிர, ஆனால் ஏதோ பணம் இது பிரயோஜனம்னு தெரியறது பைத்தியத்துக்கு கூட. அழற குழந்தைக்கு கூட முன்னாடி 1 ரூபா 2 ரூபா காயினை போட்டோம்னா கழுக்குன்னு சத்தம் கேட்டதும் அழுகியை நிறுத்துறது, திரும்பி பார்க்கறது, உடனே கையில் எடுத்து வச்சுக்கிறது, இது 1 ரூபாயா 2 ரூபாயா அது தெரியல. ஆனால் ஜென்ம ஜென்மமாய் அந்த பைசாவோட விவகாரம் பண்ணி பண்ணி அந்த வாசனை, அழற குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு காயினை கொடுத்து பாருங்க கையில் போட்டுன்னு அழுகியை நிறுத்தி விடும். உயிருக்கும் மேற்பட்டது இல்லையா பணம்ங்கிறது? அர்த்தா பகிஷ்டர பிராணாக சாஸ்திரத்தில் வெளியில உயிர் சஞ்சரிக்கிற உயிராம் பணம்ங்கிறது. அதை வேண்டாம்னு சொல்றீங்களே பரதா. சாஸ்வதி கலுதே கீர்த்தி லோகானனு சரிஷ்யதி, உலகமுள்ள கால பரியந்தம் பரதா ராமனோட தியாகத்துக்கு மேல ஒருபடி மேல போயிடுத்து உங்களோட தியாகம். ராமனுக்காவது வனவாசம் போகணும்னு பரதனை வனவாசம் போகணும்னு தசரதர் வாக்கே போனார், உங்களை விடணும்னு யாரும் சொல்லலையே, உங்களுக்கு வச்சுக்கணும்னு தானே ராஜ்யம் வரன்ல இருக்கு. அதனால இப்ப பெரிய தியாகி யாருன்னால் ராமனை விட பெரிய தியாகி நீங்கள் தான். சாஸ்வதி கலுதே கீர்த்தி லோகானனு சரிஷ்யதி யஸ்துவம் கிருச்சரகதம் ராமம் பிரத்யானயித்து நிச்சசி, திரும்பி அழிச்சுன்னு வரணும் ராமனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறீளே. நிரந்தரமாய் லோகமுள்ள கால பர்யந்தம் இந்த பெருமை உங்களுக்கு தங்கி இருக்க போறது. ஏவம் சம்பாஷமானஸ்ய குஹஸ்ய பரதம் ததா பபூ நஷ்ட பிரபா சூர்யா ரஜனி சாப்யவர்த்ததா, இப்படி சொல்லிட்டே இருக்கிறதையே சூரியனும் மறைஞ்சார். ராத்திரி வேளையும் வந்தது. சத்ருக்னனோட கூட பரதன் அந்த சைன்யங்கள் எல்லாம் வந்து சரிப்படுத்தி விசிராந்தி பண்ணிக்க சொல்லிவிட்டு சந்நிவேஷ்யதாம் சேனாம் குஹேன பரிதோஷிதா சத்ருக்னேன சஹஸ்ரீமானி சயனம் சமுபாகமதி, அவருக்கு படுக்கைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு ராஜ்யத்திலேருந்து. ராஜா இல்லையா சக்கரவர்த்தி குமாரன் ஏற்கனவே, இப்ப ராஜாவும் கூட பரதன். அது எப்படி தொங்கல்ல இருக்கு, யார் ராஜான்னு இன்னும் தீர்மானம் பண்ண முடியாத இருக்கு. ஆனா பவர் பரதன்ட்டு தான் இருக்கு. இப்போ அவர் சொன்னதுதான் வசிஷ்டர் உட்பட சுமந்திரர் உட்பட கேட்டாக, அவருக்கு படுக்கை எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டது. படுத்துண்டார், ஆனா தூக்கம் வரலையாம் பரதனுக்கு. இந்த கங்கை கரையில ராமச்சிந்தாமய சோகா பரதஸ்ய மகாத்மனஹான், ராமனையே நினைச்சு நினைச்சு சோகப்பட்டு இருக்கார்.
உபஸ்திதோஹ்யனர்ஹஸ்யே தர்ம பிரேக்ஷஸ்ய தாதிருஷாம். இந்த மகாத்மாவானே தர்மத்தில் ஸ்ரத்தவுடைய பரதன் ராமனையே நினைச்சு நினைச்சு அவர் துக்கப்படலாமா, பரதன் துக்கப்படலாமாங்கிறார் வால்மீகி. அனர்ஹஸ்யங்கிறார், அவன் துக்கப்படக்கூடாதே, ஆனாலும் துக்கப்படுறான் தர்மாத்மா. உபஸ்திதோ ஹியனர்ஹஸ்யே தர்ம பிரேக்ஷஸ்ய தாதிருஷாம் அந்தர்தாகேன தகனஹா சந்தாபயதி ராகவம் வனதாகாபிசந்தப்தம் கூடோக்னிரிவ பாதபம். காட்டிலே எங்கேருந்து கிளம்பினதுன்னு தெரியாது, திபு திபு திபுன்னு ஒரு தீ வந்துடும், காட்டு தீன்னு சொல்லுவார். அது மூங்கிலும் மூங்கிலும் உறஞ்சிட்டு வந்ததா, இல்லை எங்கேருந்து வந்தது, ஒரு திடீர்னு ஒரு புகை வரும், அப்புறம் காடு முழுக்க பத்தினுடும், காஞ்ச மரங்கள் சரகுகள்லாம் உடனே எரிய ஆரம்பிச்சுடும். அதுபோல கூடோக்னிரிவ பாதபம், ரகசியமாயி தீ எப்படி உண்டாயி காட்டை எரிக்கிறதோ, அதுபோல ராம விஷயமான சிந்தை பரதனை எரிச்சுட்டே இருக்கான் மனசே. அந்தர்தாகேன தகனஹா சந்தாபயதி ராகவம். பரதர் வருத்தப்படுறா, ரகுவம்சத்துல வந்ததுனால ராகவன்கிற பேரு பரதனுக்கும் உண்டு ராமனுக்கும் உண்டு சத்ருக்னனுக்கும் உண்டு, ரகுவம்சத்துல வந்தவன் அர்த்தம். சந்தாபயதி ராகவம் பிரசூதா சர்வகாத்ரேபியா ஸ்வேதம் சோகாக்னி சம்பவம். உள்ள சோகம் இருக்கிறதுனாலே சாமரங்கள்லாம் போடுறால் கங்கைக்கரதா நல்ல காத்து வர்றது, ஆனாலும் உடம்பு முழுக்க வேர்க்கிறதா. ஸ்வேதம்னா லேசா சொன்னோமானால் ஸ்வேதம் அப்படின்னா வேர்வேன்னு அர்த்தம், ஸ்வேதம்னு அழுத்தி சொன்னோமானால் வெள்ளேன்னு அர்த்தம். ஸ்வேதம் சோகாக்னி சம்பவம் ஸ்வேதபாதா நிவர்த்தி அர்த்தம் அப்படின்னு தான் சொல்லணும். சாத்தங்கள்ல பண்ணி வைக்க தெரியாதவா, கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியாத இருந்தா ஸ்வேதபாதா நிவர்த்தி அர்த்தம் அப்படின்னு விடுவார். ஸ்வேதம் சோகாக்னி சம்பவம் யதா சூர்யாம்சு சந்தப்தா ஹிமவான் பிரசுத்தோ ஹிமம். எப்படி சூரியன் ஹிமய மலையை மூடி இருக்கிற பனியை சூரிய கிரணங்களால உருக்கி உருக்கி அந்த பனியை உருகடிக்கிறதோ, இமயமலையில் இருக்கிற பணியே, அதுபோல பரதனுக்கு உள்ளே இருக்கிறதான அந்த தாபம் உடம்பு முழுக்க அப்படியே வேர்த்து கொட்டின்றே இருக்கான். சூரிய கிரணம் பட்டதுமே இமயமலையில் எப்படி பணிகள் உருகி உருகி ஓடி வருதோ. பிரசுத்தாக சர்வகாத்ரேபியா ஸ்வேதம் சோகாக்னி சம்பவம் யதா சூரியோம்சு சந்தப்தா ஹிமவான் பிரசுத்தோ ஹிமம் தியானர்தர சைலேனே வினிஸ்வசித தாதுனான் தைன்யபாதபசங்கேனே சோகாய சாதிசிங்கினாம் பிரமோகானந்தசத்வேனே சந்தாபோஷதி வேணுனாம் ஆக்ராந்தோ துக்கசைலேனே மஜ்ஜதா கைகை சுதா. பலவிதமாய் பெருமூச்சு விட்டுண்டு துக்கத்திலேயே ராத்திரி முழுக்க கழிச்சார் பரதன் அப்படிங்கிறதோட இந்த சர்க்கம். குகேன சார்த்தம் பரதா சமாகதா மகானுபாவா சஜன சமாஹிதா சுதுர்மணாஸ்தம் பரதம் ததா புனஹ குஹா சமாஸ்வாசயதக்ரஜம் பிரதி. இப்படி தாபப்படுற பரதனை பார்த்துட்டு குஹன் ராம விஷயமாவே பேசி பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு முயற்சி பண்ணினாரா. சுதுர்மணாஸ்தம் பரதம் ததா புனஹ, ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிற பரதனே குஹா சமாஸ்வாசயதக்ரஜம் பிரதி. அக்ரஜன் அப்படின்னா அண்ணான்னு இருக்கும், மூத்தவர். அந்த மூத்தவரோட பேரை அண்ணாவை பத்தி பேசி பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு புகன் முயற்சி பண்ணினார் அப்படிங்கிறதோட இந்த சர்க்கம் 85வது சர்க்கம். அடுத்தது 86. ஆச்சசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹம் பரதாய பிரமேயாயே குஹோ கஹன கோச்சரஹம். ராமனையே நினைச்சு நினைச்சுட்டு இருக்கார், ராமனை பத்தியே நம்மளும் பேசினோமானா அந்த துக்கம் தீராது. ராமனை பார்த்து திருப்பி அயோத்தி அழிச்சுனர் பர்யந்தம் பரதனை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது. அதனால என்ன பண்ணினாராம் குஹன், லக்ஷ்மணனை பத்தி பேச ஆரம்பிச்சார். இந்த சங்கம் முழுக்க லக்ஷ்மண பக்தியை பத்தி குஹன் சொல்றார். லக்ஷ்மணனை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சாராம் குஹன். உங்க அண்ணாவோட வந்தாரே கூட ஒரு மலையா தம்பி லக்ஷ்மணன். ஆச்சசக்ஷேத சத்பாவம், பிறப்புலியே நல்ல குணங்கள் உடையவர் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹா சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன
அவன் பிறந்ததுலேருந்தே லட்சுமி சம்பத்து உடையவர், ஆதிசேஷாம்சம் அவர். சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ, இந்த மகாத்மா லக்ஷ்மணன் பரதாய பிரமேயாயே குஹோ கஹன கோச்சரஹ, வனவாசியான அந்த குஹர் லக்ஷ்மணனை பத்தி பேச ஆரம்பிச்சா. வண்ணாவோடு கூட லக்ஷ்மணனும் வந்திருந்தார். தம் ஜாக்ரதம் குணைர் யுக்தம் வரச்சாபே சுதாரிணம் பிராதிருப்தியர்த்தமத்யம் தம் அகம் லக்ஷ்மணம் அப்ரவம். பரதா, நீங்க இன்னைக்கு எப்படி வந்து கங்கைக்கரையில படுத்துன்னு இருக்கேனோ அதுபோலதான் அன்னைக்கு ராமண்ணாவும் சீதையும் வந்திருந்தால் கூட லக்ஷ்மணனும் வந்தார், இந்த மரத்தடியில தான் படுத்துன்னு இருந்தார். பக்கத்துல இன்னொரு மரத்தடியிலே ஊனின கோதண்டத்தோட லக்ஷ்மணன் காவல் காத்துன்னு இருந்தார். தம் ஜாகிரதம், அவர் தூங்கவே இல்லை. ஜாகிரதைன்னா விழிச்சுன்னு இருக்கார், விழிப்போடருன்னு அர்த்தம். அதனாலதான் ஜாகிரதே ஜாகிரதேங்கிற தமிழ். ஜாகிரதம் குணைர் யுக்தம், பல சொற்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சம்ஸ்கிருத சொற்கள் தான் புழங்கின்னு இருக்கோம் நம்ம. வரச்சாபேஷு தாரிணம், ஒரு கையில தனுஷாம் ஒரு கையில பானமாம் நின்று இருக்காரா. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, 14 வருஷமும் இப்படிதான் நிற்கிறாராம் ராமனோட கூட. ஒரு நாள் லக்ஷ்மணன் தூங்கினார் விசிராந்தி பண்ணிட்டார்னு ஒரு ஸ்லோகம் இல்லை ராமாயணத்துல. பகலும் ராத்திரியும் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொன்னார், சொல்லுவா எல்லாரும் சொன்னபடி செய்வாளா, எல்லாரும் நன்னா கணையா பேசுவா. அதுவும் பேச்சுக்கு போகணும், அளவே இல்லாத போயிடுது, எல்லையே இல்லாத போயிடுது. போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவக்களமா பேசுறதுக்கு ஒன்றும் குறையே இல்லை, பேசினபடி இருக்கணுமே, அதுதானே கஷ்டம். இப்போ சொன்ன சொல்லல இருக்கணுமே. நான் செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன்னு கிளம்பினார் லக்ஷ்மணன். என்ன சொல்லி கிளம்பினார்? அதேவ லோகாக்கிரமணம் அமரத்துவம் அகம் ரணே, அண்ணா எனக்கு சொர்க்கம் வேண்டாம், சொர்க்கத்தில் இந்திரப்பட்டம் கொடுத்தாலும் வேண்டாம். நதேவ லோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் ரணே, சொர்க்கமப்ப வர்க்கம் காமயேனாகம் சுந்தர சரணஹா தவதாசோகம் சொன்னார். ஜென்மனி ஜென்மனி தவ பக்தி தேஹி மே கிருபயா ராகவா ஜானகி ரமணா ஜலஜ விலோச்சன ஜகதேகரக்ஷகா சுஜன ஜீவன. ஜென்மனி ஜென்மனி தவ பக்தி தேஹி மே கிருபயா ராகவா ஸ்வர்கமப்ப வர்க்கம் காமயேனாகம் சுந்தர சரணஹ தவதாசோகம். உனக்கே நான் ஆட்பட்டு இருப்பேன், உனக்கே சேவை செய்வேன், அந்த சரண சேவையே நான் எப்போதும் செய்வேன். எனக்கு சொர்க்கம் வேண்டாம் அபவர்க்கம் வேண்டாம்னு சொல்லி கிளம்பினார் லக்ஷ்மணன். சொன்னாரே சொன்னபடி இருந்தாரான்னால் குகன்தான் சாட்சி, ஹனுமார் தான் சாட்சி. அந்த வழியில யாரெல்லாம் பார்க்கிறாளோ எல்லாரும் சாட்சி. அப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேல வால்மீகி பிரத்யட்சமா பார்த்து எழுதுறார் இந்த கிரந்தத்தை. ஏதோ நாரதர் உபதேசம் பண்ணார்னு கற்பனையில எழுதினதில்லை ராமாயணம், பிரத்யட்சம் இவ தரிசித்தம்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பிரம்மா. உனக்கு அந்த காட்சியெல்லாம் கண்ணுக்கு நேர தெரியும், பார்த்து பார்த்து எழுதுன்னு சொல்லியிருக்கார். அப்படி அவர் பார்த்து எழுதினதுனால தான் நமக்கு இன்னைக்கு சொல்றதையும் கேட்கறதையும் அந்த ஒரு உணர்வு ஏற்படுறது. விஷுவலுக்கு எப்போதுமே ஒரு சக்தி உண்டு இல்லையா? ஏதோ அவா சொன்னா இவா சொன்னாங்கிறத காது வழியா கேட்டு சொல்றதுக்கும் தானே பார்த்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தம் ஜாகிரதம் குணைரியுக்தம் வரச்சாபேஷு தாரிணம், கையில வில்லையும் அம்பையும் வச்சிருந்து அண்ணாவை பரிபாலிக்கணும்னு இது இது ஒரு பக்தி. அவர் என்ன செய்வார் எனக்கு, அவர் என்ன செய்வார் எனக்குன்னு எதிர்பார்க்கிறத பக்தின்னு லோகம் நினைச்சுருக்கு. அவர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரா, எனக்கு உத்தியோகம் கொடுப்பாரா, என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து வைப்பாரா, எனக்கு ஒரு வீடு கொடுப்பாரா, வாசல் கொடுப்பாரான்னு கேட்கறதுக்கு 100,000 பேருக்கா. அவருக்கு நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு ஜென்மா எனக்கு கிடைச்சிருக்கே அவருக்கு நான் என்ன செய்ய போறேன். வாசா தர்மம், என்னால முடிஞ்சது அவருடைய குணங்களை பாடிட்டு இருப்பேன். ராமாயணம் பாகவதத்தை அவருடைய குணங்களை எனக்கு கொடுத்த வாக்சக்திக்கு நான் என்ன பண்ணுவேன்னால் திருப்பி அதையே அவருக்கு நிவேதனம் பண்ணுவேன். நான் சொல்லலை, இது வேதம் சொல்றது.
இந்த சப்த வாக்காகிற இந்த அடுப்பிலே சமைக்கிறதான சப்தமாகிற ஹவிஸே ஹே விஷ்ணோ ஹே பரமேஸ்வரா நீ ஏத்துக்கணும்னு வேதம் போய் சொல்ற. பஷக்தே விஷ்ணவாசா கிருணோமி தன்மே ஜுஷஸ்வ சிபிவிஷ்ட ஹவ்யம். ஹே சிபிவிஷ்டா, ஹே விஷ்ணு, இந்த வாக்கிலேந்து சமைக்கிறதான இந்த மங்களமான சப்தங்கள் ஆகிற ஹவிஸ நீ ஏத்துக்கணும். மேல மேல இந்த ஹவிஸ் விருத்தியாக உனக்கு நான் செஞ்சுட்டே இருக்கேன். வர்த்தம் துத்வா சுஷ்டுத யோகிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்தி பிஸ்ஸதானஹா. இப்படி நான் உன்னை ஸ்துதிக்கிறதுனாலே, இப்படி உனக்கு ஒரு நிவேதனம் பண்றதுனாலே நீ என்ன பண்ணணும்னால் எல்லாரையும் நன்னா வைக்க உன்னை பத்தி நான் பாடுறேன். நீ என்ன பண்ணணும்னால் வர்த்தம் துத்வா சுஷ்டுதையோ கிரோமே யூயம் பாத்தா, எங்களை எப்போதும் காக்கணும், சுஸ்திபி சதா நகா, எங்களுக்கு எப்போதும் மங்களத்தை செய்யணும். பாடுறது ஒத்தன், ஆனா எல்லாருக்கும் கேட்கிறார் பார்த்தேலா நகாங்கிறார். நகான்னா எங்களுக்குன்னு அர்த்தம், புரூர. வேதம் சொல்றவன் ஒத்தந்தான், ஹவிஸ சமைக்கிறவன் ஒத்தந்தான், ஆனா எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் க்ஷேமமா இருக்கணும்னு. அதனாலதான் வேதம் படித்தவாள்னா உயர்ந்தவாள்னு ஏன் சொல்றதுன்னா, அவ சொல்ற வேதத்துல எங்கேயுமே சிங்குலரா பிரார்த்தனையே இல்லை. சன்னோ அஸ்து த்யுபதே சஞ்சதுஷ்பதே சம் நகா, எங்க பார்த்தாலும் நகானா, எல்லாருக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும்னு தான் அதுல பிரார்த்தனை. தயாகும் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் த்யுபதே சதுஷ்பதே ச சாந்திம் கரோமி சாந்திர் மே அஸ்து சாந்தி. எல்லாருக்கும் மங்களம் உண்டாகும், எல்லாருக்கும் மனசுல ஒரு சாந்தி உண்டாகும், எல்லாருக்கும் ஒரு சந்துஷ்டி ஏற்படணும். மனசு குறையோடையே இருக்கக்கூடாது. யார் குறைங்கிறது நம்ம தூக்கி தலையில வச்சுக்கிறது தானே. ஒண்ணுமே இல்லாதவன் மரத்தடியிலையும் சௌக்கியமா இருக்கிறவாளும் இருக்கால் பார்க்கறோம். பெரிய கார்ல கப்பல் மாதிரி கார்ல வேர்க்க வேர்க்க கவலையோட போறவனையும் பார்க்கறோம். ஒரே ரோட்டில் மரத்தடியில் தூளியை கட்டின்ட்டு ஒரு அம்மா தூளி ஆட்டின்ட்டு இருக்கு, அது தலைமாட்டிலேயே கீழே படுத்துட்டு இருக்கான், ஒருத்தன் துண்டை விரிச்சு போட்டுட்டு ஆனந்தமாக அந்த மரத்தை காத்தில் படுத்துட்டு இருக்கான். பெரிய கப்பல் மாதிரி காரில் போகிறான், அவனுக்கு அவ்வளவு வசதிகள் இருக்கு, ஆனாலும் வேர்க்க வேர்க்க தலை முழுக்க பாரத்தோட கவலையோடு போகிறான். அதையும் பார்க்குறோம். அப்போது இருக்கிறதுனாலே கவலை இல்லை, இல்லைன்னா கவலைங்கிறது அது நம்மளா ஆரோபி தந்தா, நம்மளா மனக்கல்பி தந்தா. இருக்கோ இல்லையோ ஒரு சந்துஷ்டி, எப்போதும் சந்துஷ்டி, அதுவும் பிராமணனுக்கு எப்போதும் இருக்கணும் அந்த சந்துஷ்டி. சந்தோஷம் இல்லாத பிராமணன் பிராமணியத்தை இழந்துடுவான்னு இருக்கு, அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டஹான்னு இருக்கு. சந்தோஷப்படாத இருந்தானால் பிராமணன், எது கிடைச்சதோ கிடைச்சதுல சந்தோஷம். யாவதர்த்த பிரதிக்ரஹா அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம், என்ன கிடைச்சதோ அதுல சந்தோஷம். பகவான் கொடுக்கிறார் இது பகவத் பிரசாதம். நம்ம பண்ண வேண்டியது வேதத்தையும் சாஸ்திரங்களையும் ரட்சிச்சுட்டே இருக்க, அதுக்காக ஏற்பட்ட ஜென்மா. இதுலேருந்து என்ன கிடைக்கிறதோ அது பகவத் பிரசாத் யோக க்ஷேமத்துக்கு. ஆனால் செய்யறதை நிறுத்தவே கூட, வேத பாராயணத்தையோ இது மாதிரி இத்திஹாச புராணங்களையோ. இப்போ நாலு பேர் வந்திருக்கேன், 50 பேர் வர, மனம் முழுக்க உட்காண்ட காலத்தில் பாரதமும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒத்தர் இருந்தாலும் பாகவதம் சொல்லுவேன். எனக்கு இப்போ மனம் முழுக்க வரட்டும், அப்புறம் ராமாயணத்துக்கு வரேன்னு நான் சொல்லுவேன்னா இது எவ்வளோ அசட்டு தரணும் எனக்கு. ஏன்னா இந்த வாக்கு படைச்சதோட பிரயோஜனம் பகவத்குணம் சொல்றது தானே. காவேரி அழிஞ்சு போயின்னு இருக்கா, யாராவது ஸ்நானம் பண்ணலையேன்னு அவள் அழறாளா, வருத்தப்படுறாளா? யார் போய் ஸ்நானம் பண்ணுறாலும் பாக்கியம். கங்கை ஹிமாச்சலத்திலேருந்து அப்படி ஆசையோடு ஓடி வந்து கல்கத்தால கலக்கிறா, அவள் எதுக்காக ஓடின்னு இருக்காள், யாரை எதிர்பார்த்து ஓடின்னு இருக்காள்? யாரும் எதிர்பார்க்கல், அவளுக்கு போகிறதே சந்தோஷம். யாரெல்லாம் வந்து இதில் ஸ்நானம் பண்ணுறாளோ, யாரெல்லாம் அந்த கங்காஜலத்தை மதிப்போடு கொண்டாடுறாளோ அவளுக்கு பாக்கியம். அதுக்காக கங்கைக்கு ஒன்றும் குறவு வந்துவிடாது. யாராவது வந்து ஸ்நானம் பண்ணலைன்னா கங்கை அதுக்காக குறைஞ்சு போடுவாள்னு ஆயிடுமா? குறவாயிடுமா கங்கைக்கு? காவேரிக்கு குறவாயிடுமா? சொல்ல வேண்டியது நம்மளுடைய தர்மம், அதுவும் பிராமணன் இதிகாச புராணங்களை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்காள். வேதத்தில் உள்ள தர்மங்களே, அதுவும் வேத வாக்கியத்தை சொல்லி சொல்லி சொல்லணும். அதுதான் பிரவச்சனம் பண்ணுறவன் தப சுவாத்தியாய நிரதம்னார் வால்மீகி. பாகவதமும் ஆரம்பிக்கிறதே நிகம கல்பதரோகோன்னார். வேதம் தெரிஞ்சவனாக இருக்கான். ஏன்னா வேதத்தை சொல்லாத புராணங்களை மாத்திரம் கதையை சொல்லிட்டு போனானால் புராணம் பயப்படுறதான். என்னடா இது ஒரு ஆதாரமே இல்லாத சொல்றானே, வேதம் தானே நமக்கு ஆதாரம்.
வேதார்த்தத்தை சொல்லாம வேத வாக்கியத்தை சொல்லாத கேவலம் புராணத்தை ஸ்லோகம் அர்த்தம் ஸ்லோகம் அர்த்தம்னு சொல்லிட்டு போனானா, இப்ப நான் சொல்றேன் இல்லையா சன்னோஸ்து துபதேன்னு வேத வாக்கியம் சொல்லி சொல்றேன் இல்லையா, சொல்லணும். அதுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் சொல்றவாளுக்கு, அத்தியனம் பண்ணவனா இருக்கான், அதோட அர்த்தம் தெரிஞ்சவனா இருக்கான். வேதத்தை சொல்லாதே வேதம் தெரியாத ஒருத்தன் இதிகாச புராணம் சொன்னானால் அது எது போலேன்னார் சாஸ்திரக்காரால். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம், தலையிலேருந்து கால் பரியந்தம் எல்லா ஆபரணங்களும் போட்டிருக்கா, தலையில நெத்திச்சூட்டியிலேருந்து நாக்கோடியிலேருந்து சந்திரபிரபே சூரியபிரபே எல்லாம் வச்சு கழுத்து வழியா ஆபரணங்கள்லாம் போட்டு காலில் உள்பட எல்லாத்துலேயும் தலையிலேருந்து கால் பரியந்தம் ஆபரணம் போட்டுட்டு ஒரு வஸ்திரம் கட்டாத விட்டுட்டானா, கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதே வஸ்திரம் இல்லை எல்லா ஆபரணமும் போட்டு விட்டான், தலையோட கால் போட்டு தன் விவாகம் பண்ணி கொடுக்குறேன் கன்னியாம் கனக சம்பந்தம்னால் சபையில ஒத்துப்பால, இந்த பெண்ணை தான் ஒத்துக்குமா. அதுபோல வேதத்தை ஒரு வாக்கியம் கூட சொல்லாத புராணத்தை சொன்னானால் புராணங்கள்லாம் பயப்படுறதா அவனை கண், ஏன் எடாது ஆதாரமே இல்லாத பேசுறானே இவன் பாட்டுக்கு. ராமாயணமா இருக்கட்டும் பாகவதமா இருக்கட்டும் ஆதாரம் வேதம் இல்லையா, வேதம் இல்லாத ஏது ராமாயணம், வேதம் இல்லாத ஏது பாகவதம், அதை சொல்லி சொல்லி சொல்லாள். வேதத்துல எங்க பிரார்த்தனை பண்ணிண்டாலும் நல்லதே சொல்ற, எல்லாரும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு சொல்ற. வஷக்தே விஷ்ண வாசா கிருணோமி தன்மே துஷஸ்வ சிபி விஷ்ட ஹவ்யம், நான் என்ன பண்ண போறேன் அவருக்கு. இப்போ ஒரு மணி ராமாயணம் சொல்றேனானால் இந்த மங்களமான சப்தங்களால ஒரு ஹவிஸ், எப்படி கோவில்ல புளியோதரை அகார வெடிசல், தோசையிலேருந்து எல்லா ரங்கநாதருக்கு நைவேத்தியம் பண்றாள் இல்லையா மடப்பள்ளியில, பண்ணி பெருமாளுக்கு எப்படி நைவேத்தியம் பண்றாளோ அதுபோல இது ஒரு பூஜை, இங்கே ஒரு நைவேத்தியம். பூஜை எதுனால் அவர் புகழ் பாடுறதே தான் பூஜை, நைவேத்தியம் எதுனால் வாக்கில் வர மங்களமான சப்தங்கள் தான் இங்க ஹவிஸ். தன்மே ஜுஷஸ்வசிபி விஷ்ட ஹவ்யம், என்னுடைய சப்தங்கள் தான் ஹபிஸ், இதை பெருமாள் ஏத்துக்கணும் அப்படின்னு வேதமே போய் சொல்றது. தீவிலா மொழிகள் கொண்டு அப்படின்னாரு ஆழ்வார், அவன் நாமம் பாடி அவனுடைய குணங்கள் பாடி. அதனால பகவானுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ங்கிற கேள்விதான் மனுஷனுக்கு இருக்கணும். நான் என்ன செய்ய போறேன் பெருமாளுக்கு, ஒரு பத்து துளசி எடுத்து அவர் சரணத்துல போடுவேனா, அவருக்கு பிரீத்தியா அவர் நாமத்தை சொல்லுவேனா சாஸ்திரநாமம் சொல்லுவேனா, இன்னைக்கு ஒரு அத்தியாயம் கீதை படிப்பேனா, ஒரு அரை மணி கோவிலில் போய் சிங்கேரி மடத்தில் போய் ராமாயணம் கேட்பேனா, அவருக்கு பிரீத்தியான என்ன காரியம் செய்வேன் நான் அப்படின்னு வாழறது தான் உயர்ந்த பக்தி. அவன்தான் பாகவதம், பகவான் இருக்கான்னு நம்பி வழிபடுறவாள்லாம் பக்தா. பாகவதன்னா யாருன்னால் சேவைக்கே முக்கியம் கொடுக்கறவன். பக்தன் பாகவதன்னு ரெண்டு சொல்றாள் இல்லையா, பக்தன்னு சொன்னா பகவான் இடத்துல நம்பிக்கை வச்சவன் விசுவாசம் வச்சவன், பாகவதன்னா யாருன்னால் அவருக்கு நான் என்ன செய்வேன் எந்த விதமாய் கைங்கரியம் பண்ணுவேன். ஆத்துல ஒரு படமாவது வச்சுட்டு சின்ன கிருஷ்ணனையாவது வச்சுட்டு ஒரு ஊருட்ட வெண்ணெய் கொடுத்து ஒரு பாலை கொடுத்து அவருக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு உத்ரணி ஜலம் விட்டு அவருக்கு ஒரு சந்தனம் விட்டு அவருக்கு ஒரு கற்பூரம் காமிச்சு பத்து துளசியை போட்டு அவருக்கு இதெல்லாம் வேண்டாம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் பண்ணணுமே ஏதாவது நான் செய்யணுமே அவருக்கு. ஏன்னா என்ன அப்படி செஞ்சிருக்காரே எனக்கு வச்சிருக்காரே அவர், என்ன நன்னா வச்சதுக்கு பெருமாளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் திருப்பி இல்லையே. எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கே மனசுல குறை இருக்கேன்னால் கிடைச்சதுல ஏன் இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கல, கிடைக்காதது கோடி இருக்கு, கிடைக்காதது நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தானால் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், வருத்தத்திலேயே முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. உனக்கு கிடைச்சது எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இன்னும் இருக்கேன், உனக்கு கிடைச்சது எத்தனையோ பேருக்கு இன்னும் கிடைக்கலையே, அப்போ ஒன்னு அதுல ஒசத்தியா தானே வச்சிருக்காரு, அது கிடைச்சதுல அந்த அதுல ஒரு திருப்தியை ஏற்படுத்திக்க பழகிக்கணும். இது கொடுத்ததும் பகவானுடைய தத்தைய அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா அப்படிங்கிறது பாகவத், அனுகம்பேன்னா தயை, எப்போதும் அவன் பண்ற கிருபையை நினைச்சுட்டே இருக்கான் பகவான் நமக்கு பார்த்து பார்த்து பண்ற. பிராப்தே நசந்துஷ்யதாம் ஆச்சாரியா பிக்ஷக்கின்னு கூட நீ அலையாத, தீவிரமான வைராக்கியம் சுத்யாதிஷ்ட சிகிச்சதாம் சுவாத்வன்னம் நது யாச்சியதாம், எனக்கு நல்ல ஆகாரம் தான் வேணும் நெய் போட்டு சாப்பிடணும்னு நீ நினைக்காதே, சுவாதுவான அன்னம் தான் வேணும் எனக்கு பாயசம் போடணும் புளியோதரை போடணும் அகார விடிசல் போடணும்னு நீ நினைக்காதே, விதிவசமாய் அது கிடைச்சதானால் பகவானுடைய பிரசாதம்னு எடுத்துக்கோ. விதிவசாத் பிராப்தேனே
சந்துஷ்யதாம் அப்படின்னு ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்னன்னால் விதிவசாத் பிராப்தே நசந்துஷ்யதாம். விதிவசமாய் கிடைச்சாலும் அதுலேயும் மனசை விடாத பத்தியா, என்ன பாயசம் என்ன பாயசம். சாஸ்தா பிரீதியில ராமநவமி உற்சவத்தில் கோகுலாஷ்டமி என்னைக்கு என்னமா கிடைச்சிருக்கு, குருவாயூரப்பனுக்கு என்ன கிருபை, என் மேல கை நிறைய பாயசம், கோவிலுக்குள்ள போனதுமே அகார விடுசல் கொடுத்தாருன்னு அதுல சந்தோஷப்படாது. அது இல்லே பகவத் பிரசாதம்ங்கிறது, கண்ணார தீபஜோதியில பாக்குறியே அதுதான் பிரசாதம். விதிவசாத் பிராப்தே நசந்துஷ்யதாம், விதிவசாத் பிராப்தேனே சந்துஷ்யதாம். கிடைச்சாலும் சந்தோஷப்படு, கிடைக்கலையே கிடைச்சாலும் சந்தோஷப்படாதே, கிடைக்கலைனாலும் சந்தோஷப்படாதே. அப்படியெல்லாம் வந்து அழகா நமக்கு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. பகவானுக்கு என்ன செய்வேன் என்ன செய்வேன். லக்ஷ்மன் 14 வருஷம் கைங்கரியம் பண்றார், ஏதாவது ஒன்று கேட்டிருப்பார் ராமனிடத்துலேன்னு உண்டா. சீதை கூட கேட்டு விட்டால் வாய்த்த வரி, எனக்கு அந்த மானை பிடிச்சி கொடுங்கோ அப்படின்னு கேட்டு விட்டாள். 14 வருஷத்துல எனக்கு அந்த மானை பிடிச்சி கொடுங்கோன்னு கேட்டு விட்டால் அதுலேருந்து பெரிய ஆபத்து வந்துடுத்து. அப்புறம் ஹனுமார் வந்து ராமர் வந்து அந்த ஆபத்துலேருந்து மீட்டு எடுத்தார். லக்ஷ்மணன் ஒண்ணுமே கேட்கல பார்த்தேல, கைங்கரியம் பண்ணினார். அவர் கேட்டுண்டது அகம் சர்வம் கரிஷ்யாமிங்கிற அந்த கைங்கரியத்தை உண்டிதான் கேட்டுண்டார். அதுக்கு மேல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ராமாயணத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு 2 துளசி போட்டேன்னா பிரபோ இதுக்கு என்ன பலன் வேணும் எனக்கு அப்படின்னு கொடுக்கணும்னு நீ கேட்டையானா, எனக்கு அர்ச்சனை பண்ணியடா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்டையானா, நாலு போதும் உனக்கு அர்ச்சனை பண்ண பாக்கியத்தை கொடு. இன்னைக்கு ராமாயணம் சொன்னியே உனக்கு என்ன வேணும்னு கேட்டையானால் வாயை பிடிச்சி ஒரு க்ஷணத்துல இழுத்துறது எத்தனையோ பேருக்கு, கையை இழுத்துறது காலை இழுத்துறது. இருக்கால் நாளைக்கு, இன்னைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருக்கால்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால என்ன இதற்கு வேணும்னு கேட்டே ஆனால் நாளைக்கு ராமாயணம் சொல்ற பாக்கியத்தை கொடு. காது கேட்கறா போல வெயி போன் பேசி பேசி காது போயிடாம இருக்கணும், காது போயிடாம இருக்கணும். அதனால காது கேட்கிற பாக்கியத்தை கொடு. ராமாயணம்னு கேட்டா காது கேட்கணுமே, செல்ல பார்த்து பார்த்து கண்ணு போயிடாம இருக்கணும். பாகவதம் படிக்கிறதுக்கு கண்ணு வேணுமே, ராமாயணம் படிக்கிறதுக்கு வேணுமே. அதனால அந்த பாக்கியத்தை கொடுன்னு திருப்பி திருப்பி பகவத் கைங்கரியத்துக்கு தான் ஆசைப்படுவார். பகவத் கைங்கரிய ரூபம்னு தான் சங்கல்பம் கூட பண்ணிப்பா வைஷ்ணவாள்கிட்ட. அதெல்லாம் ஒரு அழகு, வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கே ரொம்ப அழகு. பகவத் பிரீத்தியர்த்தம் பகவதாஜ்யா பகவத் கைங்கரிய ரூபம் பகவன் முகோல்லாச சித்தியர்த்தம் ரொம்ப அழகான சங்கல்பங்கள் அவளுக்கு. பகவான் முகம் மலரணும் ரங்கநாதன் நான் போய் நின்னேனா, சி இவன் எதுக்குடா வந்து நிற்கிறான் என் முன்னாடினு என்ன நினைச்சுடக்கூடாது. அதுக்காக சுத்தி ஸ்மிருதி மமைவாக்யான்னு அவர் சொன்னதெல்லாம் நான் செய்ய, ஏன்னால் நான் பெருமாள் முன்னாடி போய் நின்னேனாளா ஏ அவன் வந்திருக்கான் அப்படின்னு அவர் உகர்க்கிறான். இத்தனை தர்மங்களை பண்ணிட்டு என்னை பார்க்க வந்து நிற்கிறான்னு அவர் சந்தோஷப்படணும். இல்லாத அயோக்கியதனங்கள்லாம் பண்ணிட்டு என் புறப்பாட்டிலையும் வந்து நிற்கிறானே அப்படின்னு பெருமாள் என்ன நினைச்சிடக்கூடாது. பெருமாள் என்ன நினைச்சு அது மாதிரி ஒருத்தன் வாழலாமா, அவருக்கு பிரீத்தியா இருக்கான். அதனால லக்ஷ்மணன்ட்டு அதை கத்துக்கணும். அனுமார்ட்டே லக்ஷ்மணன் இடத்துல பிரகலாதன் இடத்துல இந்த சிம்மம் அப்படி மடியில வச்சுன்னு கொஞ்சி கேட்கிறாள். பிரகலாத பத்ர பத்ரம் தே வரணம் வரம் ரணீஸ்வாபிமதம், உனக்கு என்னடா வரம் வேணும் என்ன மரம் வேணும் சொல்லுங்கதா. அப்போ பிரகலாதன் சொல்றாள், இந்த சிம்மமே நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வரல, என்ன வரம் கேட்க முடியுமா, நீ பண்ணிவிடாத. ரசபிருத்திய சவை வணிக்கு, நான் வியாபாரியா நீ வியாபாரியா, கொடுத்து கொடுக்கல் வாங்கல் இருக்கிற இடம் தான் வியாபாரம். நான் ஸ்தோத்திரம் பண்றது நீ ஏதாவது வரணை கொடுக்கறதுன்னா உனக்கு எனக்கும் விவகாரம் ஆயிடும். எனக்கு என்ன ஒரு கால் நீ வரன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டே ஆனால் எனக்கு வரம் கேட்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்கிற வரணை கொடு அப்படின்னா. எனக்கு எதுவும் கேட்கணும் உன் சந்நிதிக்கு வந்து நாள் எதுவும் கேட்கணும்னு தோடக்கூடாது. கேட்கணுமானால் ஒண்ணுதான் கேட்கணும், என்னென்னால் தொத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி, அம்மா உன் சந்நிதிக்கு என் காலால் நித்தியம் நடந்து வரணும், நமஸ்காரம் பண்ற பாக்கியத்தை கொடு. தொத் வந்தனானி துரிதோத்தரணோத்யதா, என்ன உனக்கு எனக்கு என்ன அப்படி என்ன சம்பந்தம்னால், மாமேவ மாதரணிஷம் கலயம் துமான்யே, நீ அம்மா இல்லையா நான் புள்ளை இல்லையா வேற என்ன சம்பந்தம், உனக்கு எனக்கும் உள்ள சம்பந்தம்ங்கிறது பிதபுத்திர சம்பந்தம் இல்லையா. நீ வந்து அம்மா இல்லையா நான் புள்ளை இல்லையா, பிள்ளைய புள்ள அம்மாவை பார்க்காம இருக்கலாமா, அம்மா தான் பிள்ளைய பார்க்காம இருப்பாளா, நான் வந்துட்டே இருக்கணும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த பாக்கியம் தான் எனக்கு வேணும். நீ குபேர சம்பத்து தரேன், உனக்கு வந்து
ரத்னங்களால இழைக்கிற ஒண்ணுன்னா எனக்கு அது வேண்டாம். சம்பத்கராணி சகலேந்திரியனம் தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாட்சி, இதெல்லாம் இருந்தவாள் நிம்மதியா இருக்காளா சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் இருக்கு, நிம்மதி இருக்கான்னு கேட்டா இல்லை. அதனால அது நிம்மதி இல்லா தராத அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன் சந்நிதிக்கு வந்ததுன்னா பெரிய நிம்மதி இருக்கு எனக்கு. உன்னை வந்து பார்த்தேன், உன் பிரசாதத்தை எடுத்து விட்டுண்டேன், உனக்கு கொடுத்த உனக்கு சூட்டின புஷ்பத்தை எடுத்து கண்ணில் ஊத்தின்றேன். உன் சன்னதியில காலால பிரதட்சிணம் பண்ணே, உனக்கு நமஸ்காரம் பண்ணே, இதுக்கு மேலே எனக்கு என்ன பாக்கியம் வேணும், இதுக்கு மேலே என்னதான் கிடைக்கணும் பாக்கியம், அதை கொடு அதை கொடுன்னு தான் அதை கேட்க தெரியணுமே. அதுதானே உயர்வு, அதுதான் பக்தி. 100 ஜென்மா வந்தாலும் எனக்கு ஸ்ரீரங்கத்திலேயே வரணும் ஜென்மா, எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படிங்கிறார் பட்டர் முதலிய மகான்கள்ல. ரங்கேஸ்வரா தொத்புரமாஸ்ருதானாம் ரத்யாசுனம் அன்யதமோ பவேயம் நஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம் நந்தன வாட்டிகாசு. எனக்கு ஒன்றும் சொர்க்காதி லோகங்கள் வேண்டாம், அங்கே இருக்கிற அமிர்தங்கள்லாம் வேண்டாம், எனக்கு பிரம்மபட்டம் வேண்டாம், சொர்க்கம் வைகுண்டமும் வேண்டாம். சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா அப்படிங்கிறார் திகமாந்த மகாதேசிகன். வரதராஜா சத்தியமா சொல்றேன், உன் சரணத்து மேல சத்தியத்துக்கு மேல சத்தியமா சொல்றேன், வாரணசைலநாதா எனக்கு வைகுண்டத்துல ஆசை இல்லை, வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா. பின்ன என்ன ஆசைன்னால் கஜேந்திர வரதனாய் நீ கருடாரூடனாய் வரத பார்த்துட்டே இருக்கணும், உன் உற்சவம் சேவிச்சுட்டு இருக்கணும், இதுதான் எனக்கு. அதுபோல ஸ்ரீரங்கத்துல ஏதோ ஒரு வீதியில நான் இருக்கணும், உன் பரப்பாட்டை சேவிச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன வாகனம், இன்னைக்கு கல்பவிருட்ச வாகனமா, இன்னைக்கு வந்து ஐராவத வாகனமா, இன்னைக்கு கருட வாகனம், இன்னைக்கு வரப்போறார் பெருமாள், இன்னைக்கு வெள்ளி கருடனா தங்க கருடனா, இப்படியே பல ஜென்மா போகட்டுமே. என்ன என்ன போர் அடிச்சு விடுமா, ஸ்ரீரங்க வாசம் பெருமாள் வரப்பாடு அழுத்து போயிடுமா. ரங்கேஸ்வரா தொத்புரமாஸ்ருதானாம் உன்னுடைய புரியல நான் இருக்கணும், உன்னுடைய நிழல்ல உன்னுடைய அரவணைப்புல நான் இருக்கேன். ரத்யாசுனம் அந்யதமோ பவேயம் இங்க பெரிய ராஜாதிராஜனா இருக்கணும்னு சொல்லல, பட்டர் கேட்டா கொடுத்துடுவாள் செல்ல பிள்ளை தாயா இருக்கு. என்ன ஒரு பெரிய சக்கரவர்த்தியா ஸ்ரீரங்கத்துல வெயின்னு சொன்னா கொடுத்துடுவாள் தாயார், என்ன கொடுக்க மாட்டாள் பட்டருக்கு. ஆனா பராசர பட்டர் சொல்றார், ஒரு நாயா ஜென்மா குடு ஸ்ரீரங்கத்துல, சுனாம்னா நாய், நாயா குடு இல்ல எச்சக்களத்துங்கிற நாயை விட இன்னும் மட்டமான ஜென்மா இருந்தாலும் கூடும், பன்னியாவோ இல்ல சாக்கடையில உழற ஜென்மாவா இருந்தாலும் காக்காயா இருந்தாலும் பரவாயில்ல. அத்தியாசுனாம் அந்யதமோ பவேயம், நாயோ இல்ல நாயை விட இன்னும் மட்டமான ஜென்மாவோ, ஆனா எனக்கு எத்தனை ஜென்மா வந்தாலும் ஸ்ரீரங்கத்திலேயே எனக்கு வரணும். ரங்கேஸ்வரா தொத்புரமஸ்ருதானாம் கைங்கரியம், பெருமாள் வராருன்னா போய் சேவிக்கிறதே பாக்யம், அவருக்கு என்ன செய்வோம் என்ன செய்வோங்கிற பாவனையில் இருக்கிற பக்தி. பிரஹ்லாதன், ஆஞ்சநேயர், கோபிகைகள், இங்க லக்ஷ்மணன், பிராதுர்குப்தியர்த்தம் அத்தியந்தம் அகம் லக்ஷ்மணம் அப்ரவம், அண்ணாவுக்கு அப்படி சேவை செய்யற லக்ஷ்மணன், பிராதுர்குப்தியர்த்தம் அண்ணாவை காக்கறான் பக்கத்துல இருந்துட்டு, அகம் லக்ஷ்மணம் அப்ரவம் ரொம்ப விழிப்போட கூட ஜாகரூகனா இருக்கான். அந்த லக்ஷ்மணன் போய் நான் சொன்னேன், பரதா உங்களுக்கும் அழகான படுக்க விரிப்பு வச்சிருக்கேன், உபகல்பிதாம் பிரத்யாஸ்வசிஹிச்சேஷ்வாக்கியம் சுகம் ராகவனம் தானா. நீங்களும் சக்கரவர்த்தி குமாரால் தானே, நீங்களும் தயர்ல வந்த கலப்பு இருக்கும் உங்களுக்கும், ராமண்ணா பண்ணி அங்க விசாந்தி பண்ணிக்கிட்டோம், நீங்க இங்க ஒரு படுக்கை உங்களுக்கு தயாரிச்சிருக்கு, அழகா மெத்த அமைச்சிருக்கேன், நீங்க இங்க படுத்துக்கணும். எம் தாத்த சுகா சையா, சக்கரவர்த்தி குமாரன் படுத்துக்கிறது எதுல படுத்துப்பார், சுகா சையா தொதர்த்தமுப கல்பிதா, உங்களுக்குன்னு நான் கல்பிச்சிருக்கேன், நீங்க இதை அவசியம் ஏத்துக்கணும், நீங்களும் செத்த விசிராந்தி பண்ணிக்கோங்க, எதுக்கு இத்தனை நாள் நின்றுட்டே இருக்கேன், அவர் தான் தூங்குறாரே, வீழ்ச்சின் இருந்தா கூப்பிடுவார், ஏதாவது கைங்கரியம் இருக்கு, அவரே தான் தூங்குறாரே, தூங்குறவரை எதுக்கு பார்த்துட்டே நீங்க நிக்கணும். உச்சிதோயம் ஜன சர்வோ துக்கானாம் தும் சுகோச்சிதா தர்மாத்மம் ஸ்தவ குப்தியர்த்தம் ஜாகரிஷ்யாமஹே வயம். ஒரு கால் அண்ணா தூங்குறாரே காட்டிலே கங்கை கரையிலே, பொதுவா நதிக்கரைகளே துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சரிக்கும் ராத்திரியில், அதுவும் ஜலம் குடிக்க வரும், ஜனங்கள்லாம் நடமாட்டம் ஓஞ்சதும் அதுகள்லாம் கிளம்போம்,
ஊர் அடங்கினதுக்கப்புறம் சில கோஷ்டி கிளம்புறதுக்கு வரும்போது ஊர்லேயும் பார்க்குறவங்களும் விறு விறு விறுன்னு பைக்லேயும் கார்லேயும் ராத்திரி 12 மணிக்கு சுத்திர கோஷ்டின்னு ஒன்று இருக்கணும். பகலில் சுத்திரவாள்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் ராத்திரியில் சுத்திர கோஷ்டின்னு ஒன்று கிளம்புறது வரும், 10 மணிக்கு அப்புறம் தான் விடியும் அதுக்கு. அது மாதிரி ஜீவராசிகள் ஜலக்கரையில், அதுவும் கங்கைக்கரைங்கிறதே கிளம்போம். அதுல ஏதாவது அண்ணாக்கு சிரமம் வந்துடுவோன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கோ. நாங்கள்லாம் இந்த வனத்தில் ரொம்ப பரிச்சயம் உடையவாள் லக்ஷ்மணா. நாங்கள் சைன்யமாக இருக்கோம், ஆயிரக்கணக்கான வேடுவர்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். உச்சிதோயம் ஜன சர்வாக துக்கானாம் தொம் சுகோச்சிதாக. நீங்கள் கண் விழிச்சுட்டு இப்படி கஷ்டப்படக்கூடாது. நாங்களோ வேடுவாள், எங்களுக்கு இதே பழக்கம், நாங்கள் விழிச்சுட்டு பார்த்துக்கிறோம் அவரை. நீங்கள் தூங்குங்கோன்னு நான் சொன்னேன் பரதா லக்ஷ்மணன் இடத்துல, அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு இந்த சர்க்கம் முழுக்க சொல்கிறார். அதுக்கு லக்ஷ்மணன் சொன்னாரான், நீங்கள்லாம் கைங்கரியம் பண்ணுவேல் நான் இல்லைன்னு சொல்லலே குஹா, இந்த உலகத்திலேயே ராமண்ணாவுக்கு மேலே பிரியமானவாள் எனக்கு யாரும் கிடையாது, உனக்கு தெரியுமா குஹா. நகி ராமாத் பிரியதரஹா மமாஸ்தி பூவி கஷ்டனா. இந்த பூமியிலேயே ராமண்ணாவுக்கு மேல பிரியமானவாள் எனக்கு இந்த யாரும் கிடையாது. மோத்சு கோபூத் பிரவீம் ஏதத்தி அப்யசத்தியம் தவாகிரதாக குகன் சொல்றார் லக்ஷ்மணன் இடத்துல. எனக்கும் ராமன் இடத்துல ரொம்ப பக்தி உண்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். ஆனாலும் லக்ஷ்மணன் சொல்றார் முடியாதுங்கிறார். அஸ்ய பிரசாதாதாசம்சே லோகேஸ்மின் சுமஹத்யசஹ தர்மாவாப்திம் ச விபுலாம் அர்த்தாவாப்திம் ச கேவலாம். இவர் ஆராதிச்சோமானால் தர்மம்னா தர்மம், அர்த்தம்னா அர்த்தம்னு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார் அந்த ராமன். இந்த உலகிலே அவர் ஆராதிச்சா கிடைக்காதது ஒன்றும் இல்லை. சோகம் பிரிய சகம் ராமம் சயானம் சக சீதையா ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணி சர்வைஸ்வை ஜாதி பிஸ்ஸா. குகன் சொல்றார், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்றார் லக்ஷ்மணன் இடத்துல. எனக்கும் ராமன் ரொம்ப பிரியமானவர் தான், என்னோட சகாதான். சீதையோடு அவர் தூங்குறாருங்கிறதே இன்னும் எனக்கு பொறுப்பு அதிகம். பிரிய சகன் அவர் எனக்கும், நான் பார்த்துக்கிறேன். நகி மே விதிதம் கிஞ்சித் வனேஸ்மிஸ்தரத சதா சதுரங்கம் ஹெபிபலம் பிரசே பிரசகேம வயம் யுதி. சதுரங்கத்தோட சைன்யங்கள் வந்தாலும் நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன்னு குகன் நான் சொன்னேன் பரதன் இடத்துல சொல்றார் லக்ஷ்மண பக்தியை. ஏவமஸ்யாபிருக்தேனே லக்ஷ்மணேன மகாத்மனஹ மகாத்மனா அனுநீதா வயம் சர்வே தர்மமேவானு பஷ்யதா. அப்படி நாங்கள் சொன்னதும் மகாத்மாவான லக்ஷ்மணன் பதில் சொல்றார், நீ படுத்துக்கோ தூங்குன்னு சொல்றியே குஹா, இப்படி பூமியில படுத்துன்னு இருக்காரே இந்த மகாத்மா ராமன், இது இவருக்கு உகந்ததா? சக்கரவர்த்தி குமாரன் கௌசல்ய பார்த்தா தாங்குவாளா இப்படி தரையில கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறதே மரத்தடியில? கதம் தாசரதூ பூமௌ சயானே சக சீதையா. ராமன் படுத்துட்டு இருக்காருங்கிறதோட இல்லையா, லக்ஷ்மணன் சொல்றார் ரங்கநாயகியும் கூட படுத்துட்டு இருக்காளே. சக சீதையா ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கிறத விட துக்கமா இப்போ தாயாரோட சேர்ந்து படுத்துட்டு இருக்க மரத்தடியிலே மண்ணில் படுத்துட்டு இருக்காரே தசரத குமாரன் சக்கரவர்த்தி குமாரன். சக்கியானித்ரா மயாலப்தும் ஜீவிதம் வா சுகானிச்சா. இதை பார்த்து எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறியா குஹா? எப்படி எப்படி எனக்கு தூக்கம் வரும்? சக்கியானித்ரா மயாலப்தும் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஜீவிதம் வா சுகானிச்சா, சாப்பிடுங்கிறே விசிராந்தி பண்ணிக்கோங்கிறே சுகமா இருங்கிறே சுகா செய்யான்னார். அதுக்காக சொல்றார் ஜீவிதம் வா சுகானிச்சாம், எனக்கேது சுகம், எனக்கேது சந்தோஷம் ராமண்ணா அப்படி தரையில படுத்துட்டு இருக்கிறது. யோன தேவாசுரை சர்வைஹி சக்யா பிரசகிதும் யுதி தம் பஷ்ய குஹசம் விஷ்டம் திருணேஷு சக சீதையா. எவர் வில்ல புடிச்சாரானால் கோதண்டத்தை, 33 கோடி தேவர்கள் வந்தாலும் எவரை எதிர்க்க முடியாதோ. யோன தேவாசுரை சர்வைஹி, தேவர்களோ அசுரர்களோ எவருடைய கோதண்டத்துக்கோ எவருடைய ஒரு ராமபானத்துக்கோ பதில் சொல்ல முடியாதோ அந்த ராமன் தரையில படுத்துட்டு இருக்காரே புள்ளுலே. திருணேஷு சக சீதையா, திரும்ப திரும்ப சீதையோட சீதையோடங்கிறார். ஏன்னா மகாலட்சுமி இல்லையா, சீதா லக்ஷ்மி. அவளுக்கு இப்படி ஒரு காலம் வந்ததே, ராமனுக்கு ஒரு காலம் வந்தது, நாள் சீதைக்கு இப்படி ஒரு ரங்கநாயகிக்கு இப்படி ஒரு காலம் வந்ததே.
தம்பஸ்ய குஹசம்விஷ்டம் திருணேஷு சக சீதையா மகதா தபசா லப்தா விவிதைஷ்ச பரிசிரமைஹி. படுத்துட்டு இருக்காரு இந்த ராமன் குஹா, எவ்வளவு காலம் புண்ணியம் பண்ணி எத்தனை தான தர்மம் பண்ணி இவரை பிள்ளையா அடைஞ்சால் தெரியுமா, எங்க அப்பாவும் அம்மாவும், எங்க அம்மா கௌசல்யம், எங்க அப்பா தசரதரும் எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணி வசிஷ்டர் சொன்னார்னு நம்பி நம்பி, எத்தனை விரதம், எத்தனை தானம், எத்தனை ஹோமங்கள், அஸ்வமேதாதி யாகங்கள், மகதா தபசா லப்தா, பெரிய தபஸ்னால கிடைச்சவர் இந்த அருமை புள்ள, நீங்களும் தானே புள்ள அப்படின்னு நீ கேட்பையானால் இந்த புள்ளைக்கு ஈடாகுமா? ராமன் விஸ்வாமித்திரர் வந்து கேட்ட காலத்துல எந்த பிள்ளைய வேணாலும் அழிச்சுன்னு போ, ராமனை ஒண்டி கேட்காதேன்னு சொன்னவராச்சே. ஜேஷ்டம் தர்ம பிரதானஞ்சே நராமம் நேத்து மருகசி, நாலு பிள்ளையில எந்த பிள்ளைய வேணாலும் அழிச்சுன்னு போ, ராமனை ஒண்டி கேட்காது. ராமனை தவிர பாக்கி பிள்ளைகள் யார வேணாலும் நீ அழிச்சுக்கோன்னு சொல்றுவார் தசரதர்னால், அப்ப இவர் தனின்னு தெரியறது இல்லையா? மகதா தபசா லப்தா விவிதைஷ்ட பரிசிரமை, இன்னும் பல பரிசிரமங்கள் பட்டு, ஏகோ தசரதசேஷ்டா புத்திரா சதிருஷ லக்ஷணா, புள்ளேன்னா இவர் தான் புள்ளே, தசரதருக்கு ஏற்ற புள்ளேன்னா இவர் தான், நாங்கள் எல்லாமே இருக்கோம். ஆனால் ஏகோ தசரதசேஷ்டா, தசரதருக்கு ரொம்ப இஷ்டமான புள்ளையாச்சே இவர், எம் முகூர்த்தம் அவசியம் தூ அவசியம் ஸ்தூன்னு சொல்ற புள்ளையாச்சே இவர், ஒரு மணி எந்த ராமனை பார்க்கலன்னா உயிர் போயிடுவோன்னு சொல்ற பிள்ளையாச்சே இவர், தசரதர் சொல்ற பிள்ளையாச்சு. ஏகோ தசரதசேஷ்டா புத்திரா சதிருஷ லக்ஷணா, அவருக்கு என்னென்ன லட்சணங்கள் உண்டோ அதத்தனையும் உடையவராச்சு, தசரதற்கு ஏத்த புள்ள. அஸ்மிம் பிரவ்ராஜிதே ராஜா நச்சிரம் வர்த்தயிஷ்யதி, லக்ஷ்மணன் சொன்னாராம் குஹனிடத்திலே, குஹா நான் ஒன்னு சொல்றேன், உயிருக்கும் மேல எங்க அப்பாவுக்கு ராமன் தாங்கிறதையும் நாங்கள்லாம் அறிவோம், ரொம்ப காலம் எங்க அப்பா இருக்க மாட்டார் தெரிஞ்சுக்கோ நீங்கிறாரா, இவ்வளவு தூரம் தான் வந்திருக்கார், சித்திரக்கூடம் தான் வந்திருக்கார், ஒரு ஒரு காத தூரம் தான் வந்திருக்கார், இந்த பிரிவே தாங்க மாட்டார் எங்க அப்பா. அஸ்மின் பிரவ்ராஜிதே ராஜா நச்சிரம் வர்த்தயிஷ்யதி, இவர் சொல்றாரு இல்லையா, இதுல இருந்து ரெண்டு ஒரு நாள்ல போயிட்டார் தசரதன், மாசங்கள் இல்லையே வருஷங்கள் இல்லை, சுமந்திரர் இவளை கொண்டு விட்டுட்டு சுமந்திரர் போன ராத்திரியே தசரதர் போயிட்டார், கொண்டு விட்டு வந்தேன்னு சொன்ன ராத்திரி போயிட்டார், மறுதினம் கார்த்தால இல்லை அவர், நச்சிரம் வர்த்தயிஷ்யதி, சீக்கிரம் அவர் இருக்க மாட்டார் நான் சொல்றேன். ஆனா எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னால் விதவா மேதினி நூனம், இந்த ராஜ்யம் இந்த அயோத்தி விதவையா போயிட போற, தலைவன் இல்லாத விதவா மேதினி நூனம் க்ஷிப்ரமேவ பவிஷ்யதி, அது சீக்கிரம் நடக்க போறது, வெகுகாலம் இல்லே அதுக்கு சீக்கிரம் வரப்போறது. வினப்ய சுமஹாநாதம் ஸ்ரமேணோபரதாஸ்திரியா, ஹே தாத்தா, குஹா எங்க அண்ணாவுக்கு பிரியமான சகா, லக்ஷ்மணன் சொல்றா குஹா எங்க ஆத்துல இருக்கிற அத்தனை ஸ்திரீக்களும் கதற போறா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. வினப்ய சுமஹாநாதம் ஸ்ரமேணோபரதாஸ்திரியா நிர்கோஷோபரதம் தாத்தே மன்யே ராமநிவேசனம், அயோத்தியே நிசப்தமா போயிட போறது, அழுது அழுது ஓஞ்சு போயிட போறது, நிச்சயம் தசரதர் போயிட்டார்னா ராமனும் காட்டுக்கு போயிடுறது தெரிஞ்சு கௌசல்ய உயிரை விட்டுடுவார். கௌசல்யா செய்வராஜாச்சே ததைவ ஜனனீமமான், கௌசல்யம் போயிட போறார், எங்க அம்மாவும் போயிட போறார், நாசம் சேயதி ஜீவேயு சர்வே தே சர்வரீமிமான், இந்த ராத்திரியே அது நடந்தாலும் நடக்கலாம் நான் பயமா இருக்கு, ஆசம்சே நான் நினைக்கிறேன் இந்த ராத்திரியே நடந்துடுவோன்னு பயமா இருக்கு, ஒரு கால் எங்க அம்மா உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம் குஹா, ஏன்னா கேகே தேசம் போன சத்ருக்னன்ட்டையும் அவளுக்கு ரொம்ப பிரியம் உண்டு, குழந்தை சத்ருக்னனை பார்த்து நாலாருதே ஆறுதேன்னு குழந்தைய நினைச்சுட்டு ஒரு கால் அவள் இருந்தா இருக்கலாம். ஜீவேத பிஹிமே மாதா சத்ருக்னஸ்யான்மவேக்ஷயா துக்கிதா யாது கௌசல்யா வீரசூரு வினசிஷ்யதி, ஆனா கௌசல்யம்மா நிச்சயம் உயிர் விட்டுடுவார். அதிக்ராந்தம் அதிக்ராந்தம் மனவாப்பிய மனோரதம் ராஜ்யே ராமனே ராமவனி க்ஷிப்பியே பிதாமே மென சிஷ்யதி, ராமனை பட்டாபிஷேகம் பண்ணணும் பண்ணணும்னு எங்க அப்பா எத்தனை நாளா ஆசைப்பட்டார் தெரியுமா, எவ்வளவு ஆசைப்பட்டார் தெரியுமா, அது நடக்கலைங்கிற துக்கத்திலேயே
அதை நினைச்சு நினைச்சு திருவாபிஷேகம் ஆகலையே ஆகலையே நினைச்சே உயிரை விட்டுட்டு போறார். அதிக்ராந்தம் அதிக்ராந்தம் மனவாப்பிய மனோரதம், தன் ஆசை நிறைவேறாததுனாலேயே உயிரை விட்டுட போறார். சித்தார்த்தா பிதரம் விரத்தம் தஸ்மின் காலே ஹியுபஸ்திதே பிரேதகாரியேஷு சர்வேஷு சம்ஸ்கரிஷ்யந்தி பூமிபம். இந்த காலம் வரப்போறது, ஆனா ரொம்ப பாக்கியசாலிகள் யாரோ அவா எங்க அப்பாவுக்கு கை கர்மா பண்ணுவாள். சித்தார்த்தாக பிதரம் விரத்தம் பிரேதகாரியேஷு சர்வேஷும், அவருக்கு செய்ய வேண்டியதான அந்த தேகத்துக்கு செய்கிற கர்மாவே. ஏன்னா அஸ்வமேதாதி யாகம் பண்ணவர் வாஜபேயம் அஸ்வமேதம்னு மகாக்கிருத்துக்கள்லாம் பண்ணவருக்கு ஒரு கர்மா பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுமே. யார் பாக்கியசாலியோ அவன் ரொம்ப பிள்ளைகள்ல அவன் ரொம்ப பாக்கியசாலியவன். சித்தார்த்தாக பிதரம் விரத்தம் தஸ்மின் காலே ஹியுபஸ்திதே பிரேதகாரியேஷு சர்வேஷு சம்ஸ்கரிஷ்யந்தி பூமிபம். இதெல்லாம் இருக்கட்டும், தசரதர் போயிடுவார், அவருக்கு ஜாம் ஜாம் நடந்துடும், யாகம் பண்ணினவர் நடந்துடும். ஆனா எங்க ஊர் கெட்டு போயிடுமே. கௌசல்யம் போய் தசரதரும் போனாரானார். இங்க அயோத்திய பேர்பட்டது தெரியுமா? குஹா அழகா வீதிகள் அமைக்கப்பட்ட ரத வீதிகள் உடைய ஊரான். நம்ம ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கோ அது போல. ரம்ய சத்வர சம்ஸ்தானாம் சுவிபக்த மகாபதாம், நல்ல அகலமான பெரிய தேர் ஓடும் முடியுமான வீதிகளாம். ஹர்மிய பிராசாத சம்பன்னாம், பெரிய பெரிய மாட மாளிகைகளாம், அந்த மாளிகைகளும் ரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கான். சர்வரத்ன விபூஷிதாம், யானைகளும் குதிரைகளும் வீதியில நடமாடுற ஊராச்சே இங்க அயோத்தி. கஜாஸ்வரத சம்பாதாம் தூரியநாத வினாதிதாம், வாத்திய கோஷங்கள் எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கும் எங்க அயோத்தியில. பெருமாள் வரப்பாடு வந்த சப்தம் கேட்டுட்டே இருக்கு இல்லையா? ரங்கநாதன் இருந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்னா, இங்க ஸ்ரீரங்கம் எப்படி இருந்து இருக்கு இன்னைக்குங்கிறத வச்சுட்டு இமேஜின் பண்ணலாம். அயோத்தி எப்படி இருந்திருக்கும், இவர் அங்க இருந்த காலம் எப்படி இருந்திருக்கும். சர்வ கல்யாண சம்பூர்ணாம் ஹிருஷ்ட புஷ்ட ஜனாகுலாம், சகல கல்யாணமும் நிறைஞ்ச ஊர் இங்க ரங்கநாதன் இருக்கிற ஊர். எல்லா சமிருத்தியும் உடைய ஊர், ஏன்னா சர்வேஸ்வரன் ரங்கநாதன் நடமாடுற ஊர் அது. சர்வ கல்யாண சம்பூர்ணம் ஹிருஷ்ட புஷ்ட ஜனாகுலாம், சந்தோஷமா இருப்பால் எங்க அயோத்தியா ஜனங்கள். ஆராமோத்யான சம்பன்னாம் சமாஜோத்சவசாலினியும், நிறைய தோப்பும் தோட்டங்களும் உடையதான ஊர் எங்க அயோத்தி. ஆறாம் உத்தியானங்கள்லாம் நிறைஞ்சது, ஆறாமங்கள்னா தோப்புகள், உத்தியானம்னா தோட்டங்கள். ஆராமோத்யான சம்பன்னாம் சமாஜோத்சவசாலினியும், அடிக்கடி ஜனங்கள்லாம் கூடுவாளாம், அதுக்கு சமாஜம்னு பேர். ஜனங்கள்லாம் ஒரு இடத்துல கூடுற இடம் இருக்கே அதற்கு சமாஜம்னு பேர். நிறைய சமாஜங்கள் உடு எங்க அயோத்தியில, அங்கு உற்சவங்கள் நடந்துட்டே இருக்கு. சமாஜோத்சவசாலினியும் சுகிதா விசரிஷ்யந்தி ராஜதானியும் பிதுர்மமா, எல்லாரும் சௌக்கியமாக இருப்பால் ஜனங்கள். அப்பேற்பட்ட எங்க அயோத்தி சோபை இழந்து போயிட போறது. அபி சத்ய பிரதிஜேனே சார்த்தம் குஷலினாவயம் நிவிருத்தே சமயே ஹ்யஸ்மின்னே சுகிதாஹ பிரவிஷேமஹி. இந்த வனவாசம் சொன்னபடி ராமன் நடத்தாம திரும்ப மாட்டார், ஆனால் நாங்க போயிட்டு திருப்பி சந்தோஷமா வருவோமா தெரியார். அயோத்திக்கு வரத்தே அப்பா இருப்பார், அம்மா இருப்பால்னா சந்தோஷமா இருக்கும் வரத்துக்கு. அதுக்குள்ள செய்தி வந்துடும் எப்படியாவது, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சக்கரவர்த்தி மறைஞ்சாரானா உடனே செய்தி வந்துவிடாதோ, திரும்பி நாங்கள் எப்படி போவோம் அந்த அயோத்திக்குள்ளே. பரிதேவயமானஸ்யே தஸ்யைவம் சுமஹாத்மனஹ திஷ்டதோ ராஜபுத்திரஸ்யே சர்வரீ சாத்தியவர்த்ததா. இப்படி ராத்திரி முழுக்க பரதா லக்ஷ்மணன் இப்படி எல்லாம் புலம்பின் இருந்தார், நாங்கள் ஆணை மட்டும் தூங்குங்கன்னு சொன்னோம், அவர் கேட்கல. புண்ணியாத்மாவானே சக்கரவர்த்தி குமாரனான அந்த லக்ஷ்மணன் இப்படி பேசி பேசி அந்த ராத்திரி கடந்தது. பிரபாதே விமலே சூரியே காரயித்வா ஜடாபுபவு, பொழுது விடிஞ்சது. உடனே ராமன் ஆலம்பால கொண்டு வர சொல்லி தானும் லக்ஷணனுமாக ஜட தரிச்சுண்டா. இதே இதோருக்கே நீங்க பாக்கறீங்களே, இந்த பாகீரதியில தான் ஓடத்துல கொண்டு போய் ராமன் அக்கறையில விட்டுட்டு வந்தோம். அஸ்மின் பாகீரதி தீரே சுகம் சந்தாரி தௌமயாம், எங்களால அவர் கொண்டு விடப்பட்டார் அக்கறைக்கு. ஜட்டாதர உதௌ த்ருமச்சீரவாசசௌ மகாபலௌ குஞ்சரயூதபோபமௌ வரேஷு சாபாசிதரௌ பரம்தபௌ
எபேக்ஷமானோ சக சீதையாகதௌ. ராம லக்ஷ்மணால் ரெண்டு பேரையும் சொல்ற ஸ்லோகமா இருக்கிறதுனால த்விவசனத்திலேயே சொல்றார். ரெண்டு பேரும் ஜடதரிச்சிருந்தால், ரெண்டு பேரும் மரவுருவி கட்டின்றால், ஜடாதரௌ தௌ த்ருமச்சீரவாசௌ, மரப்பட்டாடையை கட்டின்றார். மகாபலௌ, மரப்பட்டையை கட்டின்றார். அதிபலசாலிகள் குஞ்சரயூத போபமௌ, யானைக்கு நிகரான பராக்கிரமம் அழகு உடையவாள். வரேஷு சாபாசி தரௌ பரந்தபூ, ரெண்டு தோள்லியும் அம்பரா தூழிகளும், கையில தனுசும், இடுப்புல ஒரு வாளும் வச்சுருக்காளாம் ராமலக்ஷ்மணா, இடுப்புல ஒரு கத்தி வச்சுருக்காளாம் ராமலக்ஷ்மணா. சன்னத்தா கவச்சி கட்கி சாப பான தரோயுவ கச்சன்மம அக்ரதோ நித்யம் ராமப்பாது சலக்ஷ்மணா. கவச்சம் பூட்டிண்டு, இடுப்புல ஒரு கத்தி வச்சுண்டு. ராமர்னு சொன்னா வில்லம்பு தானே நமக்கு ஞாபகத்துக்கு வரும், கத்தியும் ஒண்ணு வச்சுருக்காளாம் அந்த வீரா. வரேஷு சாபாசி தரூ பரம் தபௌ, அசின்னா கத்தி, கையில கத்தியும் வச்சிருந்து. எபேக்ஷமானோ சக சீதையாக தௌ, உத்தர உத்தர பாதுகாத்துண்டு, ரெண்டு பேருமா சேர்ந்து சீதையை பாதுகாத்துண்டு. இந்த கங்கையை தாண்டி போனால் நாங்க தான் குண்டு விட்டுட்டு வந்தோம்னு குகன் சொன்னாருங்கிறதோட இந்த சர்க்கம் முடியறது. அடுத்தது ஒரு பெரிய அதிர்ச்சி பரதனுக்கு. இங்க வந்தால் மரத்தடியில படுத்திருந்தார் லக்ஷ்மணன் தூங்கல்ல, ராத்திரி முழுக்க புலமின் இருந்தார். இந்த சர்க்கம் முழுக்க சொன்னவ குகன் கடைசியில சர்க்கம் முடியற காலத்துல தலர நிறைய ஆலம்பால விட்டு ஜனதரிச்சிருந்தாள் அப்படின்னதுமே குஹஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரதோ பிருஷம பிரியம் தியானம் ஜகாம தத்ரைவே எத்ரதச்ருதம பிரியம். குகன் சொல்ல சொல்ல மனசால தியானம் பண்றார் அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும். பண்றதே தலையில ஜட்டைன்னதுமே தூக்கி வாரி போடுறதான் பரதனுக்கு. குஹா என்ன சொல்றேன், அழகான கேசங்களாச்சே என்னுடைய அண்ணாவோட கேசங்கள், சுகந்த தைலங்கள் எல்லாம் போட்டு அயோத்தியிலே கௌசல்யம்மா இன்னும் பரிவாரங்களாலே பராமரிக்கப்படுற கேசங்களாச்சே, அந்த கேசத்தை ஜட போட்டுண்டாரா, ஜட போட்டுண்டாரா. தியானம் ஜகாம தத்ரைவே எத்ர தச்ருதம பிரியம், உடனே ஹோன்னு வருத்தப்பட்டாரா. நான் ஒருத்த பிறந்தது தானே காரணம், நான் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா கைகேயம்மா வரம் கேட்க போறதில்ல. சப்த சப்தச்ச வருஷாணி சீராஜின ஜடாதாரி ராமோபவது தாபசான்னு அவள் கேட்க போறது இல்லை. நான் ஒருத்த பிறக்கவே இல்லைன்னா ராமனுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்குமா, வனவாசம் வந்திருப்பாரா, சீதையோட வந்து கஷ்டப்பட்டு இருப்பாரா, லக்ஷ்மணம் தான் கஷ்டப்படுவான். போராத்துக்கு தலையில ஜட வேற போட்டுனுட்டார்கள். கேசத்துல ஜீவனுக்கு ஒரு பிரியம் உண்டு, எல்லாருக்குமே ஒரு பிரியம் உண்டு. ஜீவனுக்கு கேசத்துல ஒரு பிரியம் உண்டு, அது கீழே விழுந்தா அது அருவருக்கத்தக்கது தான்னா கூட தலையில இருக்கிறதே ஒரு சந்தோஷம். ஸ்திரீக்களுக்கும் ரொம்ப பிரியம் உண்டு, அதனாலதான் புஷ்பங்கள்லாம் வச்சு அதை பகுமானம் பண்றா. புருஷாளுக்கும் புஷ்பங்கள்லாம் வச்சுக்கிறது உண்டு, கல்யாண காலங்கள்ல தலையில புஷ்பங்கள்லாம் சிகேன்னு இருந்த காலத்துல புஷ்பங்கள்லாம் சூட்டுவா, மையிடுறது புஷ்பம் சூட்டுறது கல்யாணத்துல அப்படிதான் பண்ணுவா. அலக குந்தலங்களாய் அது ஒரு ராமனை போல கிருஷ்ணனை போல கேசங்கள்னு சொன்னா அது எப்படி இருக்கும். குட்டியில குந்தலம் ஸ்ரீமுகஞ்சதே அப்படிங்கிறாள் கோபிகைகள். இந்த கேசத்தை சொல்றதே கிருஷ்ணனை வர்ணிக்கிற காலத்துல அந்த குட்டியில குந்தலம் அப்படிங்கிறா, சுருள் சுருளான கேசங்கள் கிருஷ்ணனுக்கு முன்னத்தி வந்து மறைக்கிறதா, ஸ்ரீமுகத்தை மறைக்கிறதா. அட்டத்தி எத்பவான் கிருஷ்ணாணிகானனம் த்ருடிர்யுகாயதே கிருஷ்ணா த்வாம பஷ்யதாம் குட்டில குந்தலம் கிருஷ்ணா ஸ்ரீமுகஞ்சதே ஜடவுதீக்ஷதாம் கிருஷ்ணா பக்ஷ்மகிருத்ருஷாம். ஒரு 8 மணி பர்யந்தம் நந்தகோகுலம் பரமானந்தமாக இருக்கு. கிருஷ்ணா இங்க ஓடுவே அங்க ஓடுவே, வெண்டபால் தயிர் திருடுவே, யசோதம்மா உன்னை பிடிப்பால் கையில் அகப்படாத ஓடுவே, நாங்க பார்த்துட்டு இருப்போம். 8 மணி ஆயிடுதோ இல்லையோ, மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு இங்கேயும் ஆகாரம் கொடுத்து கையிலையும் சாப்பாடு கட்டி கொடுத்து கண் மாடு கன்றுகளோட 100 பசங்களோட அம்மா உன்னை அமுச்சு விடுவாள்.
பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்கிறதுக்கு. நந்தகோகுலத்திலேருந்து பிருந்தாவனம் நீ போனதும் அட்டத்தி எத்பவான் கிருஷ்ணாண்டிகானனம், நீ வனத்துக்கு போனதும் கோவர்தனகிரி அடிவாரத்துக்கும் கோவர்தனத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் நீ மாடுமேய்ச்ச இடங்கள் தான் இது. வாசம்ங்கிறது நந்தகோகுலம் தான், மாடுமேய்ச்ச இடங்கள் தான் பிருந்தாவனம் கோவர்தனங்கள்லாம். இருந்தாலும் அங்கே பல லீலைகள் பண்ணதுனால அது கிருஷ்ணஸ்தலமாக போயிடுது. அங்கே தான் வந்து காளியை வர்த்தனம் பண்ணார், அங்கே தான் வஸ்திராபகரணம் பண்ணினார், அங்கே தான் கோவர்தனோத்தாரணம் பண்ணினார், அங்கே தான் வேணுகீதம் பாடினார். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால கோபிகைகளால் பாடப்பட்டது, வேணுகானம் பண்ணினார்ங்கிற இத்தியாதி கதைகளால அந்த வனம் கிருஷ்ணனுடைய ஸ்தலமாக ஆயிடுது. கிருஷ்ண சம்பந்தமாகவே இருக்கிறதுனால லீலாஸ்தலம். மாடு மேய்க்க போன இடம்தான் அட்டத்தி எத்பவான் கிருஷ்ணாநிகானனம். நீ பிருந்தாவனம் போனதும் நந்தகோகுலத்தில் எங்களுக்கு ஒரு காரியம் போடாது, ஒரு ஞாபகம் இருக்காது, எங்களுக்கு ஒரு ஒரு த்ருட்டியும் ஒரு யுகமாக இருக்கும். கிருஷ்ணா உன்னை பார்க்க த்ருட்டிர் யுகாயதே, ஒரு கண் எமை மேல் எமை எப்படி கீழே போயிட்டு வரேன் அந்த நாழி இருக்கே அதற்கு த்ருட்டின்னு பேர். செகண்டு கூட கிடையாது, இப்போ பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் எமை கொட்டின்ண்டே இருக்கு. விழிச்சுட்டே இருக்க முடியுமோ? ஒரு நிமிஷம் அப்படியே விழிச்சுட்டே இருந்தோமானா தாரதாரியாக கண்ணிலேயும் ஜலம் வர ஆரம்பிச்சோம். அதனால சித்தை குறுக்க சித்தை குறுக்க அந்த மேலேமே போயிட்டு போயிட்டு வர, அது செகண்ட் இல்லை, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த த்ருட்டி கூட எங்களுக்கு யுகமா இருக்குங்கிறாள் கோபிகைகள். ஏன் யுகமா இருக்கும்னால் குட்டியில குந்தலம், அழகான குட்டியில குந்தலங்களோட உன்னோட ஸ்ரீமுகத்தை பார்க்காத எங்களுடைய நேரங்கள்னா ஒரு ஒரு த்ருட்டியும் ஒரு ஒரு யுகம். த்ருட்டிர் யுகாயதே கிருஷ்ணா த்வமபஷ்யதாம் குட்டில குந்தலம் கிருஷ்ணா ஸ்ரீமுகஞ்சதே ஜடவுதீக்ஷதாம் கிருஷ்ணா பக்ஷ்மக்ருத்ருஷாம். இப்படி அந்த கேசத்தை விசேஷமாக வர்ணிக்கிறார். ஆசக்கிரீட ஆரம்பிக்கிறதே கூட கோபிகைகளோட பகவான் ராசம் பண்றார்னு நம்புத்ரி சொல்றதே நாராயணியத்துல கேசபாச திருத்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது ஒரு அழகு கேசங்கர். எத்தனை எத்தனை பையங்க கண்ணாடி முன்னாடியும் நின்றுட்டே இருக்கான், தலையை வாரிகிட்டே இருக்கான். அதுக்கு எத்தனை ஷாம்பு, எத்தனை எண்ணெய், என்ன விவகாரங்கள் அதுக்கு செலவழிக்கிறது பார்த்தோமானா எவ்வளவு அன்புங்கிறது அதுலேருந்து தெரியும் நமக்கு. நமக்கா தெரியலன்னா கூட ரெண்டு ஒரு பையங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேசத்துல எவ்வளவு ஆசைவாள். அதுலேருந்து ஒரு கேசம் சாப்பாட்டில் வந்துட்டோமானா ரசிப்போமா, சாப்பாட்டில் வந்துடுதுன்னா கீழே போயிருந்தா அதுக்கப்புறம் மரியாதை இல்லை அதற்கு. ஆனாலும் அதில் ஒரு பகுமானம். அதுபோல ராமனுடைய கேசம்ங்கிறது எப்பேற்பட்டது கேசபாரங்கள். அதில் போய் ஆலம்பால விட்டு அதுவும் லக்ஷ்மணனும் சேர்ந்து ராமன்னா தரிச்சிருந்தாருன்னு அவரும் தரிச்சிருந்தாரா அப்படின்னு கேட்டு பரதன் ரொம்ப துக்கிச்சார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு சர்க்கம் ரெண்டு சர்க்கம் இன்னைக்கு பிரவச்சனம் ஆயிருக்கு. 85, 86 அடுத்தது 87வது சர்க்கம் நாளைக்கு சொல்றேன். தானும் உடனே ஜர தரிச்சுப்பேன், ராமண்ணா அப்படி தரிச்சிருந்தாருனா நான் இப்போ சந்தனாதி தைலங்கள் தடவிட்டு போய் ராமனை போய் பார்க்க மாட்டேன். அண்ணா எப்படி இருக்காரோ அதுதான் எனக்கு, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் எப்படி இருக்காரோ அதுதான் எனக்கு படிப்பேனே, நான் அப்படி தான் இருப்பேன்னு தானும் சத்ருகனோட ஜடையெல்லாம் தரிச்சுட்டு பரத்வாஜாசிரமம் கிளம்பி போனாருங்கிறது மேலே கதை. பரத்வாஜர் அங்கே விசேஷமான ஆதித்யங்கள்லாம் பரதனுக்கு பண்ணுறா, மாதாக்களெல்லாம் பற்றி விசாரிக்கிறா. ரொம்ப ஆச்சரியமான பரத்வாஜருடைய அந்த அக்னிஹோத்திர சாலையும் அங்கே அவர் பண்ணினதான ஆச்சரியங்களும் அதெல்லாம் மேலே கதையில் வரும். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைலசம் சேவகரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண.
ஸ்ரீநீலகண்டாய வுஷத்வஜாய ஸ்ரக்தந்தபஸ்மாத்யபிஷோபிதாய சுபுத்ரதாராதி சுபாக்யதாய ஸ்ரீவைத்யநாதாய நமஶிவாய மகாதேவ 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 ஐ சுமனஸ்ஸு மனஸ்ஸு 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 மனோகர காந்தியுதே ஸ்ருத ரஜனி 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 கரவக்த்ர வ்ருதே சுனயன விப்ரமர ப்ரமர 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 ப்ரமரா ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே பாதபத தாதரண மோத பரிபூர்ணம் ஜீவ முக தேவ ஜன சேவன பலாங்கிரிம் ருக்ஷபவ மோக்ஷ கிருத தீக்ஷ நிஜ வீக்ஷம் வாத பூரநாத மிவ மாதனு ஹ்ருதப்ஜே பிருத்ய கண பத்யுதித நுத்யுசித மோதம் ஸ்பஷ்டமிதமஷ்டகமதுஷ்டகரணார்ஹம் ஆததத மாதரத மாதிலய சூன்யம் வாத பூரநாத மிவ மாதனு ஹ்ருதப்ஜே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஹரணம் பார்வதீபதயே சத்குருஸ்வாமினஹ ஆஞ்சநேயஸ்வாமினஹ